ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ವತ್ಸವಂಶಕಲಶೋಧಿಕಲ್ಪವೃಕ್ಷಂ ಶ್ರೀವಾಸಲಕ್ಷ್ಮಣಸೂರಿಸುತಂ ಸುಶೀಲಂ ಶ್ರೀವಾಸ ಸಂಯಮಿಗುರೋಃ ಪದಾಬ್ಧುಭ್ಯಂಗಂ ಶ್ರೀರಾಘವಾರ್ಯಗುರುವನ್ಮಹಮಾಶ್ರಯಾಮಿ ಶ್ರೀಶೈಲವಂಶೋದ್ಭವ ಸೋಮಯಾಜಿ ನಾರಾಯಣಾರ್ಯಾಪ್ತಸಮಸ್ತಬೋಧಂ ತತ್ಪೌತ್ರಮೀಡೇ ವರದಾರ್ಯಸೂನು ಮಾಢ್ಯಂ ಗುಣೇರ್ಯಜ್ಞವರಾಹವರ್ಯಂ ಪಿತಾಮಹಸ್ಯಾಪಿ ಪಿತಾಮಹಾಯ ಪ್ರಾಚೇತಸಾದೇಶಫಲಪ್ರದಾಯ ಶ್ರೀಭಾಷ್ಯಕಾರೋತ್ತಮದೇಶಿಕಾಯ ಶ್ರೀಶೈಲಪೂರ್ಣಾಯ ನಮೋ ನಮಸ್ತಾತ್. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿಗೋಕಿಲಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ ಯಃ ಪಿಬನ್ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಕೃತವಾರಾಶಿಂ ಅಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ನೀಲಾತ್ಮಜಂ. ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಮನೋಜಮಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಚನೇಯಂ. ಆಂಚನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಚನಾದ್ರಿಗಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತ ತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ವೇದವೇದ್ಯೇ ಪರೇ ಪುಂಸಿ ಜಾಚೇತ ಶರತಾತ್ಮಜೇ ವೇದ ಪ್ರಾಚೇತಸಾ ದಾಸೀತ್ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ. ಜಯತ್ಯಾಶ್ರಿತಸಂತ್ರಾಸಧ್ವಾಂತವಿಧ್ವಂಸನೋದಯ ಪ್ರಭಾವಾನ್ ಸೀತಯಾ ದೇವ್ಯಾ ಪರಮವ್ಯೋಮಭಾಸ್ಕರ ಪಾರಾವಾರಪಯೋ ವಿಶೋಷಣಕಲಾ ಪಾರೀನಕಾಲಾನಲಜ್ವಾಲಾಜಾಲವಿಹಾರಹಾರಿವಿಶಿಖವ್ಯಾಪಾರಘೋರಕ್ರಮಃ ಸರ್ವಾವಸ್ಥಸಕೃತ್ಪ್ರಪನ್ನಜನತಾಸಂರಕ್ಷಣೈಕವ್ರತಿ ಧರ್ಮೋ ವಿಗ್ರಹವಾನ್ ಧರ್ಮವಿರತಿಂ ಧನ್ವೀ ಸತನ್ವೀತನಃ. ಸೋಹಂತವಿರ್ಕುಂ ಸುರುದಿ ಪುರುಳಂತು ಸುಲ್ಲುಗಿನ್ರೋ ನಾಹಂತನಗ್ಮಿರಾಕ್ಕದರ್ಕುಂ ನಮಕ್ಕುಂ ಶರಣಾಂ. ಆಕಂಡಲನ್ಮಹನಾಗಿಯ ಆವಲಿಪ್ಪೇರಿಯವೋರ್ ಕಾಗಂಬಿಳೆತ್ತಿಡ ಕನ್ನಡಿವೇ ಸೈದ ಕಾಕುತ್ತನೆ. ಶಿವಪತಿಯಾನ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣನೇ ஆராதனம் பண்ணுறது பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலேயே வசத்தியான விஷயம். இதை நானா எனக்கு புத்தியில் தோணினதாக நான் சொல்லலை. சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்குன்னா மித்த தேவதைகளையும் ஆராதனம் பண்ணணும் பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. வேணும்னா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுங்கோ, முருகனுக்கு பூஜை பண்ணுங்கோ, சிவனுக்கு பூஜை பண்ணுங்கோ, துர்கைக்கு பூஜை பண்ணுங்கோ, யாருக்கு வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த பூஜைகள்லாம் விட வசதியான இருக்கிறது சிவன் நாராயணனுடைய பூஜை என்னும் ஆராதனம். அதுக்கு சாஸ்திரம் சொல்கிறது ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் அப்படின்னு. எந்த தேவதையை காட்டிலும் சிவன் நாராயணனை பூஜை பண்ணுறதுங்கிறது வசதி. சரி, இது நீ ஐயங்காராக இருக்க நீ சொல்கிற, நீங்கள்லாம் விஷ்ணுவை மாத்திரம்தான் சொல்லுவீங்கோ அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆதிசங்கர பகவத்பாதாள் பஜகோவிந்தம்ன்ற கிரந்தத்தில் சகிருதபியேன முராரி சமர்ச்சா அப்படின்னு, முராரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனை ஒரு தடவையான பூஜை பண்ணிடுங்கோ, அப்படி பண்ணால் என்ன பலன் வரும் அப்படின்னு கேட்டால், கிரியதே தஸ்ய யமேன சர்ச்சா, யமன் வந்து இவன் ஐஷன் போகலாமா வேண்டான்ற சர்ச்சையே பண்ண மாட்டான், நம்ம பக்கமே வரமாட்டான். அது ஆழ்வார் சொல்கிறச்சே, நாராயணன் என்ன யாழி நரகத்து சேராமல் காக்கும் திருமால் அப்படின்னு. இந்த நாராயணன் ஒரு நாமாவை சொல்லிட்டாலே நரகத்துக்குன்றதுக்கு நம்மளுக்கு போகணுன்ற பயமே இருக்காதான். ஏன்னா அந்த நாராயண நாமமே நம்மளை அடுத்தடுத்து நல்ல காரியங்களில் ஈடுபடுத்தி சரணாகதி பண்ண வச்சு பெருமாள்கிட்ட சேர்த்துடும் அப்படின்னு பகவன் நாமாவுக்கு பெருமை. அப்பேற்பட்ட பகவத் ஆராதனம் வசதி. ஏன் அதுலேயும் நாராயணனுடைய ஆராதனம் பூஜைன்றது வசதி அப்படின்னா, மோட்சம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்ததான ஒரு நிலையை பெருமாள் சீமன் நாராயணன் மாத்திரம்தான் கொடுக்க முடியுமா? யார் இதை சொல்லியிருக்காங்கன்னா, இதுவும் சாஸ்திரமே தான் சொல்கிறது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத், நம்மளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா
சூரியனை உபாசனம் பண்ணணும். அதனால தான் நாம் யோகாலெலாம் பண்ணுறச்சே சூரிய நமஸ்காரம் அப்படின்றது பண்ணுறோம். உடல் நன்னாக இருக்கணும்னா யோகா பண்ணணும். யோகா பண்ணுறதுனால சூரிய நமஸ்காரம் மூலமாக சூரியனை நாம் வணங்குறோம். சரி, எனக்கு ஆரோக்கியம் இருந்தால் இருக்கணும், எனக்கு ஞானமும் வேணும் அப்படின்னா, எனக்கு ஞானம் வேணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் யோசிக்கிறது நம்மளுக்கு ஐஸ்வர்யம் வேணும். பணம் இருந்தால் தானே உடம்பு நல்லா இருக்குது. பணமே இல்லாமல் வெறுமோ சட்டி பிள்ளை யாராட்டம் உட்காந்துன்றதா என்ன பிரயோஜனம்? பைசா வேணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத்து, நல்ல அக்னி காரியங்கள் நிறைய பண்ணணும். ஆற்றுல ஹோமங்கள் யாகங்கள்லாம் நிறைய பண்ணோம்னா அது மூலமாக அக்னியை பூஜை பண்ணி அந்த அக்னி நம்மளுக்கு செல்வங்கள் நிறைய கொடுப்பாராம். சரி, எனக்கு வந்து ஆரோக்கியமும் இருக்குது, பைசாவும் இருக்குது, ஞானமே இல்லை, என் பைசாவெல்லாம் இன்னொருத்தன் கணக்கு எழுதுறேன்ற பேரில் எடுத்துன்னு போய்ட்றான், எனக்கு ஞானமே இல்லை. ஞானம் இருந்தால் தான் என்ன பைசா போகிறது வருதுன்றத கணக்கை பார்க்க முடியும். அதுக்கு ஞானம் வேணுமே அப்படின்னா, ஞானம் தூ சங்கராதிச்சேத்து, ஞானம் வேணும்னா தட்சிணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவனை உபாசிக்கணும்னு சொல்கிறான். அந்த சிவனே ஹயக்ரீவன் உபாசனம் பண்ணார்ன்றதெல்லாம் இருக்குது. அதனால தான் ஞானானந்த மயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம், எல்லா வித்தைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது ஹயக்ரீவன், அந்த பெருமாளை ஆராதனை பண்ணார். அதனால் ஞானம் வேணும்னா, இனிஷியல் லெவல் ஆஃப் ஞானம் வேணும்னா சிவனை ஆராதனை பண்ணணும். சரி, எனக்கு இந்த மூணுமே வேண்டாம், அதாவது ஆரோக்கியம் வேண்டாம், ஞானம் வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், இந்த சம்சாரத்திலே உழண்டுட்டே இருக்கேன், எனக்கு இந்த சம்சாரத்துலேருந்து விடுதலை வேணும், பெருமாள்கிட்டே எப்போ பார் இருக்கணும், திருப்பி பிறவிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படின்னா, மோட்சமிச்சே ஜனார்தனாத்து அப்படின்னு சொன்னால், மோட்சம்ன்றது பெருமாள் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். இப்போ இந்த ஸ்லோகத்திலேயே ஆரோக்கியம் பாஸ்கராதி இச்சேத்து, ஆரோக்கியன்றது சூரியன் கொடுப்பான், ஐஸ்வர்யன்றத அக்னி கொடுப்பார், ஞானம்ன்றத சங்கரன் கொடுப்பார், மோட்சன்றத பெருமாள் கொடுப்பாருன்னு தெரியுது. இப்போ பெருமாள் வெறும் மோட்சத்தை மாத்திரம்தான் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால், இல்லை, மேலே சொன்ன மூணுத்தையும் கொடுப்பார். மீதி பேர்னால இந்த மோட்சத்தை கொடுக்க முடியாது. எப்படின்னா, 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் ஒருத்தன், 1,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் ஒருத்தன். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனால 1,000 ரூபாய் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்க முடியும். ஆனால் 1,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவனால 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி பகவான் நாராயணனால் மோட்சம் கொடுக்க முடியும்னா, மோட்சம் மாத்திரம் இல்லை, இந்த இகலோகத்தில் நம்மளுக்கு என்னென்ன சௌக்கியம் வேணுமோ அதையும் பெருமாளால் கொடுக்க முடியும். பரலோகத்தில் பரலோக வாழ்ச்சி, அந்த வாழ்ச்சியையும் பெருமாளால் கொடுக்க முடியும்னு இதுலேருந்து தெரியுது. அப்போது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மற்ற தேவதைகளை ஆராதனை பண்ணுறதை காட்டிலும் பகவான் நாராயணன் ராமன் ஆராதனை பண்ணுறதுங்கிறது வசத்தின்னு தெரியுது. சரி, மீதி பேரை காட்டிலும் வசத்தி பெருமாளை ஆராதனை பண்ணுறதுன்னு சொல்கிறீங்களோ, அப்போது இந்த பெருமாளை ஆராதனத்தை பண்ணுறதை காட்டிலும் பெருசாக தானே இருக்கான்னு கேட்டால், இருக்குதுன்னு சாஸ்திரம். யார் அது? அது அது எந்த தேவத்தை சொல்லுங்க, நான் புதுசாக அது கோயில் கட்டிடுறேன், புது சாய்பாபா உருவாக்கிடுறேன் அப்படின்ற மாதிரி யார் அது அப்படின்னு கேட்டால், தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததீயாராதனம் பரம், பாகவதாளை ஆராதனம் பண்ணுறது. பாகவதாள்னா யாருன்னா, பகவானை மாத்திரமே ஸ்ரீமன்னாராயணனே சரண் அப்படின்னு இருக்கிறவாள் பாகவதாள். அந்த பாகவதாளை பூஜை பண்ணி ஆராதனம் பண்ணுறது. அவளுக்கு ஆராதனம்னா, அவளை உட்காத்தி வச்சுட்டு 10 டம்ளர் குடத்தை கொட்டுற, 10 குடம் ஃபுல்லாக தீர்த்தத்தை குத்தி அப்படி ஆராதனம்னா, அப்படி இல்லை, அவளுக்கு எப்படி ஆராதனம் பண்ணணுமோ. இப்போ ஒரு சுவாமி இருக்கார், ஒரு பாகவதர் இருக்காருன்னா, அந்த பாகவதரை ஆற்றுக்கு கூப்பிட்டு வெத்தலை பார்க்க வச்சு அவளை நமஸ்காரம் பண்ணுறது, அவளுக்கு சாதம் போடுறது, அவளுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுக்கறது, எப்படி அவளுக்கு ஏதாவது தேவையான புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கறது படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி பாகவதால் ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு. இந்த பாகவத ஆராதனத்தில், இந்த பாகவத ஆராதனத்தை பற்றி ஆழ்வார்கள்லாம் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத கொஞ்சம் அனுபவிப்போம். முதல்ல நம்மாழ்வார் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர்னு அந்த ஆழ்வாருக்கு தான் பேர். இந்த பிரபன்ன ஜனங்கள்னு இருக்கோமே, பரநியாசம் பண்ணிண்டவா, பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிண்டவாளுக்கெல்லாம் ஹெட் யாருன்னா நம்மாழ்வாரம். அந்த நம்மாழ்வார்ன்னு சொல்கிறார், பயிலும் சுடருளி மூர்த்தியை பங்கய கண்ணனை, தாமரை போன்ற கண்ணை உடையதான பெருமாளை, பயிலும் சுடருளி மூர்த்தியை பங்கய கண்ணனை, பயிலையினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை. அந்த பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இனிமையாக இருக்குமா, எப்படி ராமாயண உபன்யாசம் கேட்க கேட்க இனிமையாக இருக்கும், அந்த மாதிரி பகவான் நாராயணனை பற்றி தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இனிமையாக இருப்பானாம் பெருமாள். நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை, வேறெங்கேயும் அந்த பெருமாளுக்கு ஸ்தானம் இல்லை, பார்க்கடலில் சேர்ந்திருக்கிற பெருமாள் இருக்காரு, அந்த பெருமாளை பற்றி பயிலும் திருவுடையார், அந்த பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவாள்லாம் யாருன்னா திருவுடையாரம், அவள் ஏழையாகவே இருந்தாலும் அவளை திருவுடையார் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார்.
அந்த பாகவதால பயிலும் பிறப்பிடைதோறு எம்மையாளும் பரமரே. அவாதான் எனக்கு சுவாமியை தவிர பெருமாள் எனக்கு நேராக வேண்டாம். எனக்கு பெருமாளை உபாசிச்சு பாகவதாளா இருக்காளே அவாதான் எனக்கு வேணும், பகவான் நேராக எனக்கு வேண்டாம்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறார். அது மட்டுமா சொல்கிறார், அடுத்தது அதே தசகத்தில் கடைசி பாசுரத்தில் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே அப்படிங்கிறார். ஏழு ஏழு அடியார் சொல்கிறார். எப்படி அப்படின்னா பெருமாள் பெருமாளுக்கு பெருமாளை சேவிக்கிற ஒரு பாகவதர், அந்த பாகவதரை சேவிக்கிற இன்னொரு பாகவதர், அந்த பாகவதரை சேவிக்கிற இன்னொரு பாகவதர்னு ஏழு அடி ஏழு அடியார் பெருமாள்கிட்ட நேராகவே போல ஆழ்வார். பெருமாளை சேவிக்கிற பாகவதர், பாகவதரை சேவிக்கிற பாகவதர், பாகவதரை சேவிக்கிற பாகவதர்னு ஏழு பேர் அப்படி இருந்தால் போகிறோம். அடியார்த்தன் எம் அடிகளை அவர் தான் எனக்கு சரணாகதி பண்ணுறதுக்கான வஸ்துவை தவிர பெருமாள் வேண்டாம். அப்போ இதில் என்ன தெரியுது, பாகவதாளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கார் ஆழ்வார்ன்றது தெரியுது. இன்னொன்று சொல்கிறச்சே, இந்த அடியார்கள் யார் ஒரே ஒரு ஜாதியில் மட்டும்தான் இருப்பாளா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு ஆழ்வார். இப்போ பிராமணாள்னா பிராமணா மட்டும்தான் அடியார்களாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அந்த ஆழ்வார் ஒத்துக்கலை. என்ன சொல்கிறார் அப்படின்னா, குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழ் இழிந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும், நாலு ஜாதி சொல்கிறா, அந்த ஜாதிக்கும் கீழே இருந்து பகவானை ஆராதனம் பண்ணாள்னாக்கா எப்படி ஆராதனம் பண்ணோம்னா, வலந்தாங்கு சக்கரத்தன்னல் மணிவண்ணருக்கு ஆளென்று உள்கலந்தார். சங்க சக்கரம் வச்சுருக்கானே பகவான், அந்த பெருமாள் கிட்ட அடியாரா இருந்து எப்படி அடியாரா இருக்கணும்னா, பகவான் எப்படி சங்க சக்கரம் வச்சுருக்கானோ அதே மாதிரி என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பொறி ஒத்தி கொண்டு ஆழ்வார் சொல்றார். சமாசிரேணங்கள் சங்க சக்கரத்தை நம்மளும் தரிச்சுண்டு சரணாகதின்னு சொல்லக்கூடியதான வசதியான அந்த தர்மத்தை பெருமாள் திருவடிகள்லேயே பண்ணி, இனிமேல் எனக்கு கவலை இல்லை என்னை பார்த்துக்கிறதுக்கு பகவான் இருக்கான்னு இருக்கிற பாகவதால இவர் வந்து பிராமணர் அல்ல அப்படின்னு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அடியாரம் அடியார் தம் அடிகளை, அவர் தான் எனக்கு அடியாரே தவிர அவா இதுக்கு முன்னாடி என்ன ஜாத்தியாக வேணா இருக்கலாம், இப்போ அவா சமாசரணம் பண்ணிட்டு பஞ்சசம்ஸ்காரங்கள் சரணாகதி பண்ணிட்டு பாகவதாளாக மாறிட்டான்னா அவளை இதுக்கு முன்னாடி அவள் எந்த ஜாத்தியாக இருந்தாலும் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, அவளை பாகவதாள்னு பார்க்கணும், பகவானுடைய தாசபூத்தாள், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறவான்னு பார்க்கணும் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்கார் நம்ம ஆழ்வார். சரி, இது ஒரு ஆழ்வார் மாத்திரம்தான் சொல்கிறாரான்னு கேட்டால் இல்லை, திருமங்கை ஆழ்வார் சொல்கிறச்சே, கண்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தழல் போல் கூந்தளாளை அப்படின்னு சொல்லி திருச்சேரை பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் பல திருதேசத்தில் நேர போய் மங்களாசாசனம் பண்ண ஆழ்வார். அந்த ஆழ்வார் சொல்கிறச்சே திருச்சேரைக்கு வாசலில் வந்தார். திருச்சேரைன்னு ஒரு திருதேசம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது, சாரநாதன் பெருமாள் பஞ்சசார க்ஷேத்திரம்னு பேர். அந்த ஊரில் அஞ்சு சாரம் சாரம்னு ஒரு பெருமாள் பேர் சாரநாதன், தாயார் பேர் சாரநாயகி, பெருமாளுடைய விமானத்துக்கு பேர் சார விமானம். அவர் பெருமாளுக்கு இருக்கிற புஷ்கரணிக்கு சார புஷ்கரணின்னு பேர். அந்த ஊருக்கு சாரக்ஷேத்திரம் திருச்சேரைன்னு பேர். அதனால் பஞ்சசார க்ஷேத்திரம்னு அந்த க்ஷேத்திரத்தை சொல்லுவார். அந்த க்ஷேத்திரத்துக்கு வாசலில் கோயிலில் வாசல் வந்து நின்னார் திருமங்கை ஆழ்வார். பார்த்த சாதாரணமாக திருமங்கை ஆழ்வார்க்கு என்ன வழக்கம்னா, கோயிலுக்குள்ளே போவேன், பெருமாளை சேவிப்பேன், பெருமாளை சேவிச்சு அந்த பெருமாள் மேலே 10 பாசனமோ 20 பாசனமோ பாடுவேன், பாடிட்டு அடுத்த திருதேசத்துக்கு கிளம்பிடுவேன். இந்த திருச்சேரை வாசலில் நின்று கோயில் வாசலில் நின்றுட்டே இருந்தார். திருமங்கை ஆழ்வார்க்கு 4 சிஷ்யாள், அந்த 4 சிஷ்யாள் கேட்டாலாம், ஏன் சுவாமி உள்ளே போவே மாட்டேங்கிறாரு, என்னாச்சு, பொதுவாக கோயிலில் போய் பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி பாடல் பாடுறது தானே நம்மளுக்கு வழக்கம், இந்த தடவை ஏன் இப்படியே வாசல்லையே நிற்கிறீரே ஏன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆழ்வார் சொல்கிறார், விண்சேரும் இளந்திங்கள் அகடுறிஞ்சு மணிமாட மல்கு செல்வ தன் சேர எம்பெருமான் தாழ்த்தழுவார் காண்மியன் தலைமையிலாரே. பெருமாள் சேவிச்சுட்டு வராளோ திருச்சேர கோயிலேருந்து உள்ள பெருமாளை சேவிச்சுட்டு வரவா, அவளை சேவிக்கிறேன் அது எனக்கு போகிறோம், அவளுடைய திருவடி அவளுடைய பாதத்தை என் தலைமையில் வச்சுக்கிறேன், பெருமாள் சண்டாரி எனக்கு வேண்டாம், பெருமாளை சேவிச்சுட்டு வராளே அவளை சேவிக்கிறதே எனக்கு போரும் அப்படின்னு பாகவதாளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த ஆழ்வார் அப்படின்னு தெரியுது. சரி, பெருமாளை சிரிச்சா பாபம் போகும்னு சொல்கிறா, பாகவதாளை சிரிச்சா பாபம் போகுமான்னு, பெருமாளை சிரிச்சா பெருமாளுக்கு அந்த சக்தி உண்டு, பெருமாளை சிரிச்சா பண்ண பாபங்கள்லாம் போகிறது அப்படின்னு சொல்கிறா. பாகவதாளுக்கு அப்போ அதே சக்தி இருக்கணுமோ இல்லையோன்னா இருக்குன்னுட்டார் திருமங்கை ஆழ்வார். உண்ணாது வெங்கூற்றம் ஓவாத பாவங்கள் சேரா, பாவங்கள் சேரவே சேராது. யார் அப்படின்னா, கண்ணார கண்டுருகி கையார தொழுவாரை கருதுங்காலே. திருச்சேரையில் இருக்கிற சாரநாத பெருமாளை சேவிச்சுட்டு
பெருமாளை சேவிக்கிறச்சேவே அவளுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த பெருமாளை அனுபவிச்சு அனுபவிச்சு கையால தழுவாரு. அந்த பெருமாளை சேவிக்கிறச்சே கையை தலை மேல வச்சுட்டு கூப்பிட்டு கண்ணில் ஜலம் விடுறவாளை சேவிச்சாலே பாப்பங்கள்லாம் நம்மளுக்கு வராது அப்படின்னு திருமங்கையாழ்வார் சொல்லியிருக்கார். சரி, இவா ரெண்டு பேர் மட்டும் தான் சொல்லியிருக்காளா? இல்லை, பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு அப்பாவா இருந்த ஆழ்வார் அவர் சொல்றார், நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. நரசிம்மன் இங்கு அவதாரம் பண்ணார் இந்த பூலோகத்துல, அவர் பாதம் பட்டு இந்த பூலோகம் சுத்தமாகுமான்னு கேட்டா டவுட்டுன்ட்டார் ஆழ்வார். இல்ல, பெருமாள் வந்தா ஆகலாம் ஆகாமையும் போலாம், ஆனா நிசிம்மனை லக்ஷ்மி நரசிம்மரை சேவிச்சு இந்த பாகவதாள் நடக்கிறாளே, அந்த அந்த பாகவதாளோட தூசி புழுதி அவ வெறுங்கால நடந்து போறச்சேவோ இல்ல செருப்பு போட்டு போறச்சேவோ அந்த செருப்புலேருந்து கிளம்பக்கூடியதான புழுதி இந்த உலகத்தை எல்லாத்தையும் புனிதமாக்கும் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்லற. சரி, தொண்டரடி கொடி ஆழ்வார் சொல்ற, இந்த ஆழ்வார் பெயரே தொண்டரடி கொடின்னு தான். பெருமாளுக்கு அவர் ஆழ்வார்ன்றதை தாண்டி பெருமாளுடைய பெரு தொண்டர், தொண்டருக்கு அடிக்கொடி. அதாவது பெருமாளுக்கு ஒரு பாகவத் இருக்க, அந்த பாகவத்திற்கே இந்த ஆழ்வார் இருக்காருன்னு இவர் பேர்ல இருந்தே தெரியுது. பக்தாந்திரேனோ அப்படின்னு இந்த ஆழ்வாருக்கு சம்ஸ்கிருதத்துல பேர், தொண்டரடி கொடிகள் அப்படின்னு. அந்த ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இந்த பாகவத்தாள் சாப்பிடுறாளே அந்த சாப்பிட்றது மீதி இருக்கே, மீதினா இறையில் இருக்கிற மீதின்னு தப்பா அர்த்தம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் சாப்பிட்டது அது எச்சல்னா எச்சல் தான், ஆனால் அந்த பாகவதற்கு சாதிச்சுட்டு பாத்திரத்தில் இருக்கிற மீதி இருக்கே, அந்த மீதியை சாப்பிட்டாலே பாபங்கள்லாம் போகும். போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம் என்றே, போனகம் செய்த சேடம், சேடம்னா சேஷம் பாக்கி இருக்கிறது, அந்த பாக்கி இருக்கிறத சாப்பிட்டாலே நம்மளுக்கு அப்பேற்பட்ட பாபங்கள்லாம் போறதுன்னு தொண்டரடிப்படி ஆழ்வார் சொல்றேன். சரி, இன்னொன்னும் சொல்றாரு இந்த ஆழ்வார், என்னதான் பிராமணனா ஆறு நாலு வேதத்தையும் அத்தியனம் பண்ணிட்டு வேதத்துக்கு ஆறு அங்கம் உண்டு, அந்த அங்கத்தையும் சேர்த்து அத்தியனம் பண்ணிட்டு பிராமணான்னு உட்கார்ந்து இருக்காளே, அவ வந்து இந்த பாகவதன்னு இருக்கிற பெருமாள் பக்தனை பார்த்துட்டு படிச்சாருனா இவாள்லாம் என்ன பெரிய இதுன்னு கேட்டாள்னா அவளுக்கு அந்த பிராமணத்துவமே போயிடுறது அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அமரவோர் அங்கமாரும் வேதமோர் நான்கு மோதி தமர்களை பழிப்பராகில் நுமர்களை பழிப்பராகில் நொடிப்பதோர் அளவிலாங்கே அவர்கள் நாம் துளையர் போலும். நுமர்கள் பாகவதால பழிச்சாருனாக்க அந்த க்ஷணமே அவளை பெருமாளுக்கு பிடிக்காத போயிடுறது, அவ வந்து தாழ்ந்து போயிடுறா அப்படின்னு தொண்டரடி கொடி ஆழ்வார் சொல்ற. அதுக்கப்புறம் திருப்பான ஆழ்வார் இந்த பாகவதால் பத்தி என்ன சொல்றாருன்னா, அமலன் ஆதித்யான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். பெருமாள் பண்ண வசதியான காரியம் உருப்படியான காரியம் என்னன்னா தனக்கு சேர்த்திருந்தது இல்லை, அவனுக்கு என்ன அடியன் அடியாரா ஆக்கினது இல்லை, பெருமாளோட அடியாருக்கு என்ன அடியாரா ஆட்படுத்தினா அதுதான் பெருமாள் பண்ண காரியத்திலே வசதியான காரியம்னு திருப்பான ஆழ்வார் சொல்ற. அப்புறம் குலசேகர ஆழ்வார் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாகவதாள் ஸ்ரீரங்கத்தில் நின்றுட்டு ரங்காரங்கான்னு பஜனை பண்ணிட்டு இருக்காளே, அவ அழுந்தே ரங்கனை அனுபவிச்சுட்டு இருக்கா ரங்கநாதனை. அந்த அழைச்சே இந்த ஜலம் வந்து எப்படி வருதுன்னா, வன் பொன்னி பேரார் போல் வரும். இந்த அழற ஜலம் இருக்கிற கண்ணிலேருந்து அவளுக்கு எப்படி வருதுன்னா, பொன்னி நதி அதாவது காவேரி எவ்வளோ வேகமாக வருதோ அந்த மாதிரி அவளுக்கு ஜலம் வருதான். அந்த ஜலம் வந்து கீழே போகிறது, கண்ணிலேருந்து வர ஜலம் கீழே போகும் மொழியோ, அது கீழே போய் அவ நின்று இருக்க, அப்ப டைல்ஸ் எல்லாம் கிடையாது, டைல்ஸும் கிடையாது, ரெண்டாச்சியும் கிடையாது, மண் தரதான். அந்த மண்ணில் பட்டு அந்த மண் ஈரமாயிடுறது, அந்த ஈரமான மண்ணில் அவ காலம் திரும்பி படுறதோ இல்லையோ, அது பட்ட சேரு செய் செழும் சேரு என் சென்னிக்கணியனே. எனக்கு தொண்டரடித்தது திருப்பான ஆழ்வாருக்கு குலசேகர ஆழ்வாருக்கு என்னன்னா, இந்த பாகவதாள் கால் பட்டு இந்த சேர் இருக்கு, அதை தான் நான் என் நெத்தியில வச்சுப்பேன், தலையில வச்சுப்பேன், எனக்கு தனியா திருமண் சன் சந்தனம் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் பாகவதாளுக்கு எவ்வளோ ஏற்றம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அதே குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலை அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத கிரந்தம் பண்ணியிருக்கார். அதில் நம்ம ஆழ்வார் எப்படி ஏழு பேர் சொன்னாரோ, அடியாரடியார் தம்மடியாரடியார் தமக்கடியாரடியார் தம்மடியார் ஏழு பேர் சொன்னாரோ அது அப்படியே சம்ஸ்கிருதத்தில் குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். வத் பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதிமாம் ஸ்மர லோகநாதா அப்படின்னு சொல்லி ஏழு பாகவதாளுக்கு அடியாரனை நாட்படுத்து அப்படின்னு குலசேகர ஆழ்வார்னு சொல்கிறார்.
சரி எல்லா ஆழ்வாரும் சொல்றான், என்னதான் ஆண்டாள் சொன்னா தனி ஒரு இது இருக்குமோ அது மத்த ஆழ்வார் சொன்னா இருக்காது, ஆண்டாள் அப்படி சொல்லியிருக்காளா அப்படின்னு கேட்டா திருப்பாவை சொல்லியிருக்கா. எங்க சொல்லியிருக்கா அப்படின்னா, பாகவத்தாள் ஏதான தப்பு பண்ணியிருந்தா நாம் அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருந்தோம்னா அவ பண்ணவே இல்லைன்னாலும் அவ பண்ணியிருந்தாலும் நாம பண்ணவே இல்லைன்னாலும் அந்த தப்ப ஒத்துன்று பாகவத்தாள சொல்லாத அப்படின்னு சொல்லி நானே தான் ஆயிடுக அப்படின்னு திருப்பாவையில ஆண்டாள் நானே தான் பண்ணிட்டு போறேன், என்ன இப்போ நான் தான் அந்த தப்பு பண்ணது, நீங்கெல்லாம் யாரும் பண்ணல, பாகவதாள் மேல அந்த பழி வரக்கூடாதுன்னு சொல்லி பாகவதாளுக்கு அவ்வளோ ஒரு பிராதாரியம் கொடுத்துருக்கா. அதே மாதிரி ஆண்டாள் சொல்றச்ச எல்லாமே நாச்சியார் திருமொழியிலேயா இருக்கட்டும் திருப்பாவையிலேயா இருக்கட்டும் கடைசி பாசனத்துல கோதை சொன்னேன் கோதை சொன்னேன்னு வரும். அப்படி இருக்கிறச்ச வெறும் கோதை இல்லை, விட்டு சித்தன் கோதை, விட்டு சித்தன் கோதைன்னு தான் எல்லா பாசனத்திலையும் அவன் அப்பா பேரை சொல்லிதான் பட்டநிற்கிறான் கோதை சொன்னு திருப்பாவையில் ஒருவர் அந்த மாதிரி நாச்சியார் திருமணம் மொத்தம் இதுதான், அவள் அப்பா பேரை சொல்லி தான் பேரை சொல்லுவாள். இது ரெண்டு காரணம், ஒன்று இனிஷியல் போட்டுக்கிறோமோ இல்லையா, நம்மெல்லாம் இது எம் லக்ஷ்மணன் நான் போட்டுருக்கேன், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவள் இனிஷியல் அப்பா பேர் முகுந்தன் அப்படிங்கிறதுனால போட்டுருக்கோம், அவள் அப்பா பேர் இனிஷியலாக போட்டுக்கிறதுன்றதே உண்டு, அந்த மாதிரி ஒரு அர்த்தம். இன்னொன்று விஷ்ணு சித்தன் சொல்லக்கூடியதான பெரிய ஆழ்வார், பெரிய பாகவதர், பெருமாள் மேலேயே அவ்வளோ பிரீதியோடு இருக்கவர், அவரை முன்னிட்டு நாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் விட்டு சித்தன் கோதை பட்டருபிரான் கோதைன்னு சொல்லி ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கான் பெரியவா சொல்லியிருக்கான். சரி எல்லா ஆழ்வாரும் சொல்லிட்டா, ஒரே ஒரு ஆழ்வார மாத்திரம்தான் பெருமாளையே பாடாமல் பாகவதர் ஆழ்வார மாத்திரமே பாடினவர், அவர் ஒரு ஆழ்வார் ரைட்டர், பெருமாளை பாடினா தானே ஆழ்வார் கோஷ்டியில் சேர முடியும், இவர் என்ன அப்படின்னா ஆழ்வாரையே பாடினா கூட ஆழ்வாரான்ற ஒரே ஒரு வழியை காமிச்சவர் மதுரகவி ஆழ்வார்னு. மீதி ஆழ்வார்லாம் பெருமாளை பற்றி 1000 பாசனம் பாடியிருக்கா, 200 பாசனம் பாடியிருக்கா, 300 பாசனம் பாடியிருக்கா, அவார்டுக்கெல்லாம் மதுரகவின்னு பேர் வரல, இவர் ஆழ்வாரை பற்றி 11 பாசனம் பாடினார், இவருக்கு மதுரகவின்னு பேர் வந்துட்டு. ஏன் என்ன இவர் மதுரமாக பண்ணிட்டார் அப்படின்னா, பெருமாள் அனுபவிக்கிற ஆழ்வார் தான் எனக்கு வசதி, மீதி பேர் எனக்கு தேவையில்லை, பெருமாளே வந்தால் கூட என்ன சேவிப்பிருப்பார், அப்போ பெருமாள் வந்தால் சேவிப்பீரா இல்லையா அப்படின்னு கேட்டால் சேவிச்சு வைப்பேன் அப்படின்னார். எதுக்கு அப்படின்னா, எங்கள் ஆத்து வாசலில் பெருமாள் வர புறப்பாடாகி வர அப்படின்னா அந்த இடத்துல நீ சேவிச்சு தானே ஆகணும், பெருமாளுக்கு கட்டுக் கொடுக்கணுமே சேவிப்பீரா அப்படின்னு கேட்டால் சேவிப்பேன் அப்படின்னாரா மதுரகவி ஆழ்வார். ஏன் அப்படின்னா, எங்கள் காத்து கீழே தான் நம்மாழ்வார் இருக்கார், அந்த நம்மாழ்வார் தட்டு கொடுக்க போவார், அவர் சேவிப்பார், அந்த சேவிக்கிற பெருமாளை நானும் போனால் போகிறதுன்னு கையை கூப்பி வைப்பேன், எனக்கு பெருமாள் உத்தேசம் கிடையாது, நம்மாழ்வார் தான் உத்தேசம் அப்படின்னு சொல்லி திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுருக்காண்பன், பெருமாள் தான் நான் சேவிப்பேன். ஏன் அப்படின்னா, பெரியவன் குருகூர் நகர் நம்பி காடுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே, என்ன இந்த ஆழ்வாரோட சேர்த்து வச்சது பெருமாள் தானே, அதுக்காக போனா போகுதுன்னு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவனே தவிர எனக்கு பெருமாள் தான் சேவிக்கணும் இல்லை, எனக்கு ஆழ்வார் போறோம். அதனாலதான் நன்னி தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே, எனக்கு பெருமாள் அப்படின்னு சொன்னா நாக்கு தித்திச்சு அந்த அமுதம் ஊற மாட்டேங்கிறது, ஆனா திருக்குருகூர் நம்மாழ்வார் அப்படின்னு சொன்னேன்னா என் நாக்கு மொத்தம் அமிர்தமா ஊர்றது, தித்திக்கிற அமுதம் அன்னிக்கும்னா தித்திக்கிற அமிர்தம்னு அர்த்தம், இந்த அமிர்தமானது பெருமாள் பேர் சொல்லாட்டா கூட எனக்கு ஆழ்வார் பேர் சொன்னாதான் கிடைக்கிறது அப்படிங்கிறதுல என்ன தெரியறதுன்னா, பகவானை காட்டிலும் பாகவத ஆராதனம்ன்றது வசத்திங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இத்தனை நேரம் இவ்வளோ விஷயத்த சொன்னேன். சரி இதுக்கும் இன்னைக்கு சொல்ல போற ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், சம்பந்தம் இருக்கிறதுனால்தான் பூர்வ பீட்டிகையாக வச்சுட்டு மேலே கதையை சொல்ல போறேன். அயோத்தியா காண்டம் ஆரம்பம், நாலு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, தசரத்தருக்கு 4 மாட்டு பொண்ணு அமைஞ்சா, சந்தோஷமாக அயோத்தியாவில் 12 வருஷ காலம் குடும்பம் நடத்துகிறா, நாங்கள்லாம் எப்படி குடும்பம் நடத்தணும்னு நம்மளுக்கு ரோல் மாடலாக, ஹஸ்பண்ட்னா எப்படி இருக்கணும் ராமன் மாதிரி இருக்கணும், ஒய்ஃப்னா எப்படி இருக்கணும் சீதா மாதிரி இருக்கணும், அம்மானா எப்படி இருக்கணும் கௌசல்யா மாதிரி இருக்கணும் தசரதன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ரோல் மாடலான ஒரு ஃபேமிலியை நம்மளுக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக 12 வருஷம் அயோத்தியாவில் குடும்பம் நடத்துகிறா அப்படிங்கிறது தெரியறது. அயோத்தியா காண்டத்தில் முதல் ஸ்லோகம், கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானகஹ சத்ருக்னோ நித்ய சத்ருக்னஹ நீதி நீத ப்ரீதி புரஸ்கிருதஹ, கச்சதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த கச்சதான்னா செல்லுதல் அர்த்தம், கமனம் அப்படின்னா செல்லுதல், கச்சன்னா செல் அப்படின்னு அர்த்தம், கச்சதான்னு ஆரம்பிக்கிறதுனாலேயே இந்த அயோத்தியா காண்டம் மொத்தம் போயிட்டே இருக்க போகிறது, யாராவது போயிட்டே இருக்க போகிறா. இங்கே ராமன் வந்து முதல்ல பரதனும் சத்ருகனும் தன்னோட மாமாவத்துக்கு போகிறார் அயோத்தியாவிலேருந்து, அதுக்கப்புறம் ராமன்
அப்பாவுடைய வார்த்தையை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக அயோத்தியாவிலிருந்து சித்திரகூடத்துக்கு போகிறார், காட்டுக்கு போகிறார். தசரதன் அயோத்தியாவிலிருந்து ராமன் பிரிவு தாங்க முடியாத சொர்க்கலோகத்துக்கே போகிறார். திருப்பி பரதன் தன்னோட மாமாத்திலேருந்து கேகய தேசத்துலேருந்து அயோத்தியாவுக்கு வரப்போகிறார். அயோத்தியா வந்துட்டு அப்பாவுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு திருப்பி அயோத்தியாவிலேருந்து சித்திரகூட்டத்துக்கு அண்ணா வைஷ்ணவரத்துக்கு போகிறார். பாதுக பெருமாளோட காட்டுக்கு போகிறா. போய் திருப்பி அயோத்தியாவிலேருந்து சித்திரகூட்டத்துலேருந்து நந்தி கிராமம் அயோத்தியாவுக்கு வரப்போகிறா. இந்த மாதிரி இந்த அயோத்தியா காண்டம் மொத்தம் செல்றதாவே நடக்கிறதாவே இருக்கு. ஏன்னா அதை முதல் ஸ்லோகத்திலேயே வால்மீகி காமிக்கிறார், கச்சதா அப்படின்னு. மாதுல குலம் பரதேன ததானகா. மாமா யுதாஜித்யன்றவர் பரதனுக்கு மாமா, கைகேயியோட பிரதர். அவர் வந்திருக்கார், கல்யாணம் ஆகி 12 வருஷமும் அங்கேயே தான் இருக்கார். தசரதன் கேட்கல, என்னது மச்சினர் ரொம்ப நாளாக இருக்கார் ஆத்துல, இவர் கிளம்ப மாட்டேங்கிறாரு, நினைக்கல, இருக்கட்டமே இருந்துட்டு போட்டமே அப்படின்னு சொல்லி அவர் உதாரணமாக இருக்கார். அப்போ அந்த யுதாஜித்யன்ற மாமா, 12 வருஷம் ஆச்சுரா பரதா, நீ எங்கள் ஆத்துக்கு வா, விருந்துக்கு சம்பந்தி விருந்துன்னு அழைச்சிட்டு போறாடோ, அந்த மாதிரி நீ தாத்தாத்துக்கு வந்துரு, நீ மாட்டு பொண்ணு அழிச்சுட்டு நான் ஒன்று அழிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி பரதன் அழிச்சுட்டு போகிறேன். ஆனால் அந்த பரதன் என்ன பண்ணுறாருன்னா, தான் மட்டும் போனால் அவருக்கு முடியாது இல்லையோ, முதல் நாள் பார்த்தோமே ராமன் லக்ஷ்மன் எப்படி சேர்ந்தே இருப்பாளோ அதே மாதிரி பரதன் சத்ருகுணன்றவா ரெண்டு பேரும் ஒன்றாவே இருந்து பழக்கம். அதனால் நான் மட்டும் இல்லை மாமா, நான் சத்ருகுணனை அழிச்சுட்டு வரேன்னு சொல்லி சத்ருகுணனை அன்போடு அழிச்சுட்டு போகிறாராம். பரதனுக்கு தான் யுதாஜித்துங்கிறவர் மாமா, சத்ருக்னனுக்கு இல்லை. சத்ருக்னன் சுமித்ரையோட பிள்ள, சுமித்ரைக்கு தம்பி கிடையாது, அண்ணாவோ தம்பியோ கிடையாது யுதாஜித்துங்கிறவர். இருந்தாலும் பரதனுக்கு மாமான்னா எனக்கும் மாமா அப்படின்னு சொல்லி அந்த பிரீதியினால போறாராம். சத்ருக்னஹா நித்திய சத்ருக்னஹா, முதல் நாளே சொன்ன சத்ருக்னன்ற ஏன் பேர் வந்ததுன்னா அவர் நித்திய சத்ருக்னன். கண்ணு காது மூக்கு வாய் உடம்புங்கிற இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் வசப்படாம, 7 மணி சீரியல் 8 மணி சீரியலுக்கெல்லாம் வசப்படாமல் பாகவத கைங்கரியமே பண்ணணும், ராமாயணம் கேட்கணும்னு இருக்கிறவரா சத்ருக்னன். அந்த சத்ருக்னன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அனகஹா பாபம் இல்லாதவர் அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுத்தார் வால்மீகி. என்னடா அது பாபம் இல்லாதவர்னு இந்த இடத்துல ஏன் சொல்கிறார் அப்படின்னா, என்ன பாபம் இல்லாதவர் அப்படின்னு கேட்டால், ராம தரிசனம் அப்படிங்கிற பாபம் இல்லாதவர். என்ன சொன்னீங்க, ராம தரிசனம், ராம தரிசனம் ஆகிய பாபம் இல்லாதவர். என்னமா இது, புது ராமாயண உபன்யாசம் பண்ணுறீங்கோ, ராம தரிசனம் பாபமாகுமா, ராம தரிசனம் தான் புண்ணியம், ராம தரிசனம் தான் எல்லாத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறா, நீங்கள் ராம தரிசனம் பாபம்னு சொல்கிறாளே, புது உபன்யாசகரா நீங்கோ அப்படின்னு கேட்கக்கூடாது. ராம தரிசனமே பாபமா, ஏன் அப்படின்னா ராமனை நாம் சேவிச்சோம்னா பாகவத்தால் ஆராதனம் பண்ண முடியாது, பாகவத்தாலு பூஜை பண்ண முடியாது. ஏன்னா ராமனுடைய அழகு ராமன்கிட்டயே இழுத்துடுமா நம்மள, ராமனையே தான் செவிச்சுட்டு இருப்போமே தவிர, ஒரு பாகவத ராத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு சாதம் பண்ணி பஜ்ஜி சுஜ்ஜி எல்லாம் பண்ணி போட முடியாது போயிடும். கோவிலுக்கு போகிறேன் கோவிலுக்கு போகிறேன்னு இருந்தால் பெருமாள் சேவை மாத்திரம்தான் நடக்குமே தவிர பாகவத சேவை நடக்காது. அதனால பாகவத சேவையை தடுக்கிறதா எதுவாக இருந்தாலும் பாபம்னு சொல்லிட்டான். அப்போ பாகவத சேவையை எது தடுக்கிறது, ராம தரிசனமாகிய விஷயம் தடுக்கிறது. அப்போ தடுக்கிறதுன்னா அதுவும் பாபம்னு கேட்டால், ஆமாம் பாபம்னுட்டேன். இந்த 24 வருஷமாக பெருமாளை சேவிக்காத பாகவதனாகிய பரதனுக்கு மட்டுமே கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவரான் சத்ருக்னன். பெருமாளை அவர் சேவிச்சதே இல்லையா, ஒரு தடவை சேவிச்சாலே போகிறமே அவர் இழுத்துக்குவாரு அவரோட அழகால. அந்த மாதிரி பரதனை மாத்திரமே தான் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாராம், ராமனை அவர் சேவிச்சதே இல்லைன்னு வியாக்கியானம் பண்ணிருக்கா பெரியவா. நான் சொல்லலை எப்படி அப்படின்னா, ஆழ்வார் இந்த சத்ருக்னன்ற பேருக்கு ஆழ்வார் ஒரு விருத்தாந்தம் சொல்கிறார். உள்ளிலாவிய ஐவரால் குமை தீர்த்தி எண்ணையும் பாதபங்கையும் நன்னிலா வகையே. இந்த 5 இந்திரியம் படுத்துகிற பாடு இருக்கே, கண்ணுங்கிறது காதுங்கிறது மூக்குங்கிறது வாயுங்கிறது இன்னொன்று உடம்புங்கிறது, 5 இந்திரியம். இந்த 5 இந்திரியம் உன் பக்கம் என்னை சேரவே விடமாட்டேங்கிறது எப்படி அப்படின்னா, நேற்றுக்கு 40 பேர் வந்தால் ராமாயண உபன்யாசத்துக்கு, இனி 25 பேர் தான் வந்திருக்காங்கன்னா மீதி 15 பேருக்கு அந்த இந்திரியங்கள் இழுத்து ஆத்திரையாக உட்கார வச்சுருக்கு. சீரியல் பாரு, சன் டிவி சீரியல் இல்லைன்னா என்ன, விஜய் டிவி சீரியல் இருக்குது, விஜய் டிவி சீரியல் இல்லைன்னா ஜி திரையில் இருக்குது, ஏதான ஒரு சேனலில் சீரியல் இருந்துகிட்டே இருக்கும், அதை பாரு, ராமாயணம்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம், வயசான காலத்தில் கேட்குறது ராமாயணம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கா சில பேர். அவாளெல்லாம் அந்த இந்திரியங்கள் இழுத்து உட்கார வச்சுருக்கு. இது திருமங்கையாழ்வார் சொல்கிறச்சே, திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா, லக்ஷ்மிக்கும் நாசனாக இருக்கக்கூடிய பெருமாளே நீ
உன் பக்கமே என்னை வரவிட மாட்டேங்கிறா, ஒரு அஞ்சு பேர் வரவிட மாட்டேங்கிறா. யாருன்னா அந்த அஞ்சு பேர் என் உடம்புக்குள்ள இருக்கா, அந்த அஞ்சு பேர் தான். ஒருவர் காற்றி உய்யம் பகையென்றால் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அறிவித்தின்றிட அஞ்சு நின் அடைந்தேன். வெறுமை இங்கே ராமாயண உபன்யாசம் கேட்கணும்னு வரத்துக்கு இல்லை. ஏன்டி இன்னைக்கு பூரி சப்பாத்தி பண்ணேன்டின்னு சொன்னால் வாய், இந்த வாயானது இழுக்கிறது பூரி சாப்பிடணும் அப்படின்னு, கண்ணானது சீரியல் பார்க்கணும்னு, காதானது சினிமா பாட்டு கேட்போம், சீரியலில் வர சவுண்டை கேட்போம், இல்லை ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம், கமெண்ட்ரி கேட்போம், தமிழ் கமெண்ட்ரி நல்லா இருக்கு அதை உட்காந்து கேட்போம், ராமாயணம்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம்னு இந்த அஞ்சு பேர் இழுத்து உட்கார வச்சிடறாலாம். அந்த அஞ்சு பேருடைய தாக்கம் இல்லாதவரம் சத்ருகுணன்னு பார்த்தோம். இப்படி சத்ருகுணனை அழிச்சுட்டு பரதன் தன்னோட மாமாவாத்துக்கு போகிறார், கிளம்புறார். இது கிளம்பி முடித்த உடனே ராமன் நித்தியம் அப்பாவையும் அம்மாவையும் போய் நமஸ்காரம் பண்ணுவாரன், கார்த்தாலையும் சாயங்காலத்திலையும். இப்படி இவா குடும்பத்தை நடத்தின்னு இருக்கா. தசரதன் சபையை கூட்டினர். சபையை கூட்டின உடத்துக்கு சபையை கூட்டுறதுக்கு முன்னாடி வால்மீகி தன்னோட கருத்தை பதிவு பண்ணி ஆகணும். அயோத்தியாவில் ராமனை பற்றி என்னென்னலாம் சொல்கிறா, ராமன்னா என்ன, ராமனுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்குங்கிறத பதிவு பண்ணணும்னு சொல்லி முதல் சர்க்கத்தில் ராமனுக்கு எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் இருக்குது, ராமன் ராமன் ஏன் நம்மெல்லாம் வந்து இங்கே ராமாயணம் கேட்குறோம் அப்படின்னா, ராமகுணம் நம்மளை இழுக்கிறது, அதனால தான் நம்ம வந்து உட்காந்துட்டு, இல்லைன்னா நாமும் ஐபிஎல் மேட்ச் பார்ப்போமே, இல்லை சீரியல் பார்த்துட்டு போகிறோம். ராமகுணங்கள் நம்மளை இழுத்து உட்கார வச்சிருக்கு அப்படின்னா, அப்படி அப்படி என்ன என்ன குணம் ராமனுக்கு இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. ராமன்னா அழகாக இருக்கார் போகிறோம், ராமனோட வேற என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ராம் அதுக்கு வால்மீகி இந்த முதல் சர்க்கத்தில் ராமனுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, வால்மீகியே அயோத்தியா காண்டத்தில் இந்த கல்யாண குணங்களை சொல்லணும். பாலகாண்டத்திலே ராமன் பிறந்துட்டார், பிறந்த ராமனுக்கே இவ்வளோ குணங்கள் இல்லையான்னு, பெருசானாதான் சில பேர் சின்ன வயசில் அசட்டுத்தனமாக இருப்பா, பெருசானா கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பா, அந்த மாதிரியா ராமன் கேட்டால் இல்லையா. ராமனுக்கு அப்போ கல்யாண குணங்கள்லாம் இருந்தது, ஆனால் சீதான்ற மகாலட்சுமி வந்ததுக்கப்புறம் தான் இந்த குணங்கள்லாம் பிரகாசமாச்சு. சீதையோட சேர்ந்த ராமனுக்கு தான் இந்த கல்யாண குணங்கள். வெறும் ராமன் வேலைக்காக மாட்டார், சீதாராமன் ராமபத்ரன் தான் நம்மளுக்கே தவிர வெறும் ராமன் நம்மளுக்கு கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்காக சீதையோட சேர்ந்து இப்போ கல்யாணம் பண்ண இந்த கல்யாண ராமனுக்கு தான் இவ்வளோ கல்யாண குணங்கள் அப்படிங்கிறத வால்மீகி முதல் சர்க்கத்தில் காமிக்கிறார். என்னென்ன கல்யாண குணங்கள்ன்றத வால்மீகி சொல்கிறார். சஹி ரூபோபன்னஸ்ச வீரியவான் அனசூயகா. ராமனுக்கு வசத்தியான திருமேனி, நேத்தே சொன்ன கருமுகில் போல்வதோர் மேனி, நீருண்ட மேகம் எப்படி கருகருன்னு இருப்போமோ, ஆனால் அந்த கருப்புக்கும் சாதா நம்ம நாம கருப்பாக இருப்போமே அந்த கருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. நீருண்ட மேகத்தில் இருக்கிற கருப்பு ஷைனிங்காக இருக்கும், நாம கருப்பு நம்மளோட கருப்பு கண்ணங்கரையில்னு இருக்கும், அந்த கருப்புக்கும் இந்த கருப்புக்கும் வித்தியாசம் உண்டு. பெருமாளோட திருமேனி ரொம்ப தேஜஸ்ஸாக இருக்குமா. வீரியவானு நீங்கள் ஏன் சொல்கிறார், யுத்த காண்டத்தில் தான் சொல்லணும், யுத்த காண்டத்தில் தான் சண்டை போட போகிறார், தன்னோட வீரத்தை காட்ட போகிறாருன்னா இல்லையா. அயோத்தியா காண்டத்தில் தான் வீரிய ரசம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி உனக்கு பட்டாபிஷேகம், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் கிடையாதுன்னு சொன்னாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னடா அது நம்மளை ராஜாவாக்கணும்னு சொல்லிட்டு ராஜாவும் ஆக்கலை, சரி நாம் இங்கேயே ஒரு ஓரமாக இருந்துட்டு இருப்போம்னு சொல்லி நினைக்கிறதே கஷ்டம். நீ இங்கேயும் இருக்கக்கூடாது, கிளம்பு காட்டுக்கு போ. 14 வருஷம், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, நம்மளுக்கெல்லாம் ராத்திரி ஆல் அவுட்டோ இந்த மஸ்கிட்டோ பேட்டோ இல்லைன்னாலே சொன்ன மாதிரியே தூக்கம் வரமாட்டேங்கிறது. இதில் 14 வருஷம் நீ காட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ துக்கம் இருக்கும் நம்மளுக்கெல்லாம். ஆனால் அந்த துக்கம்லாம் இல்லை, துக்கம்லாம் இல்லாமல் அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா கம்பன். அப்ப உதிச்சிருக்க அப்ப மலர்ந்திருக்கக்கூடியதான செந்தாமரையை தோக்கடிச்சிட்டு தான் ராமனுடைய திருமுகம் கலங்கவே இல்லையா. அப்ப அதுலேருந்தே தான் எவ்வளோ பெரிய வீரன் அப்படிங்கிறது தெரியறதுங்கிறதுக்காக வீரியவானு அனசூயகா. அசூயையே இல்லாதவரா ராமன். என்ன நேத்திக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தான் ரோட்ல, இன்னைக்கு என்னவோ பணம் வந்துடுத்து நிறைய சம்பாதிச்சு பெரிய வீடாக கட்டின்னு இருக்கானேன்னு நாமெல்லாம் நினைப்போம். ஏன்னா மனுஷ சுவாவம் அது, மனுஷனா இருந்தாலும் தனக்கு அந்த சுவாவம் இல்லைங்கிறத காமிக்கிறதுக்காக ராமன் யார் மேலேயும் பொறாமையே படமாட்டார். நன்னா இருக்கு, சுக்ரீவன் நேத்தி வரைக்கும் ராமனோட உட்காந்துட்டு இருக்கான், அவனுக்கும் ராஜ்யம் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது, அடுத்த வேளை சாதம் கிடையாது அவன் சுக்ரீவனுக்கு. அவன் ராமனோட உட்காந்துட்டு இருக்கான், அடுத்த நாள் ராமன் வாலியை சம்ஹாரம் பண்ணி சுக்ரீவனுக்கே பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறார். அடுத்த நாள் ஜோ அழகாக மகுடங்கள்லாம் போட்டுட்டு நல்ல ஸ்வர்ண ஹாரங்கள்லாம் நல்ல நல்ல ஜிஆர்டியிலேருந்து வாங்கிட்டு வந்த செயின் கீனெல்லாம் போட்டுட்டு வரான். போட்டுட்டு வந்தவொடனே நம்மளாக இருந்தால் என்ன நினைப்போம், நான் பார்த்து வளர்ந்த பையன் இவன் இன்னைக்கு மினுக்கிறானே போட்டுண்டு அப்படின்னு நினைப்போம். ராமன் அப்போ கூட வாப்பா ரொம்ப சந்தோஷம்பா, நீ ரொம்ப அழகாக இருக்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லி ராமன்
வர்ணிக்கிறார்னா அவருக்கு அசூயை அப்படிங்கிறதே இல்லை, பொறாமைங்கிறதே இல்லாதவரா ராமன். பூமாவனுபமசூனுஹோ குணைர் தசரதோபமஹா, பூமியிலேயே ஈடையினையற்ற பிள்ளையா ராமன். இது ஆழ்வார் சொல்றச்சே, ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா, தனக்கு ஒத்ததான சமமானவாளும் மிக்கார் தன்னோட அதிகமான குணங்கள் உள்ளவாளும் ராமனுக்கு கிடையவே கிடையாதுன்ற ஆழ்வார். ராமனுக்கு கீழே தான் எல்லாரும் இருப்பாளே தவிர ராமனுக்கு சமமாவோ ராமனுக்கு மேலேயோ, அதாவது வேதம் அது சொல்றச்சே நதத் சமஹா அத்தியதிகஸ்ச திருஷ்யதே, சமமும் கிடையாது அதிகமும் கிடையாது அப்படிங்கிறது சொல்றார் வால்மீகி. குணைஹி தசரதோபமஹா, குணத்தினால தசரதனுக்கு ஈடானவர் ராமன் அப்படிங்கிற. அப்போ இதுல இருந்தே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தசரதனுக்கும் இவ்வளோ கல்யாண குணங்கள் உண்டு, ஆனால் அது ஏன் பிரகாசிக்கலை அப்படின்னா ராமன் இருக்கிறதுனால பிரகாசிக்கலை. ஒரு ஃபோக்கஸ் லைட் இருக்கு, சூரியன் இருக்கு, சூரியன் 11 மணி எப்போ ஃபோக்கஸ் லைட்டை போட்டோம்னா சூரியன் லைட்டுக்குள்ள இந்த ஃபோக்கஸ் லைட்டுன்றது அடங்கி போயிடும். அந்த மாதிரி ராமன் குணங்கள் முன்னாடி தசரதன் குணங்கள்லாம் ஈடுபடலை. சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் பிரபாஷதே. ராமன் எப்பேற்பட்ட ராஜகுமாரன், சக்கரவர்த்தி திருமகன், அவருக்கு ராஜ்யங்கள்லாம் நடத்தணும் அப்படின்னா கோபங்கள்லாம் வரும். என்னடா அது காரியத்தை ஒழுங்காக பண்ண மாட்டோம், மினிஸ்டர்ஸ் யாரான தப்பு பண்ணா, ஆஃபீஸ்லேயே நாம் ஒரு பாசாக இருக்கணும்னா எத்தனை பேரையோ கோச்சிக்க வேண்டியது இருக்கு. ராமனுக்கு இந்த லோகத்தை மொத்தம் ஆண்டாகணும் ராஜா ராஜகுமாரன். அப்போ கோபம் வருமா ராமனுக்கு அப்படின்னு கேட்டால் கோபமே வராதான். சது நித்தியம் பிரசாந்தாத்மா, சாந்தமாக இருப்பாராம், பிரசாந்தமாக இருப்பார். பிரசாந்தம்னா சாந்தத்தை காட்டிலும் ஜாஸ்தியான சாந்தியோடு இருப்பாரா ராமன். மிருதுபூர்வம் பிரபாஷதே, பேசுறச்சே எப்படி எதானா கஷ்டமாக எதானா பேசுவாரா, இல்லை யூஸ் பண்ணக்கூடாத லாங்குவேஜ் எல்லாம் பேசி பேசுவாரா அப்படின்னா மிருதுவாக பேசுவாராம். எப்படி ராமன்ட்டேந்து கற்றுக்க வேண்டிய சில குணங்கள்னா இதெல்லாம் தான். மிருதுவாக பேசணும் அடுத்தவாழ்கிட்ட, அடுத்தவாளுக்கு புண்படக்கூடாது மனசு. அந்த மாதிரி திருக்குறளில் சொல்கிறச்சே, நாவினால் சுட்ட வடு அப்படிங்கிறாலே, தீயினால் ஏற்பட்ட புண்ணு கூட ஆறிடும், ஆனால் நாவினால் பேசி ஒருத்தருக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டோன்னா அது அவ இருக்கிற வரைக்கும் அவன் மனசுலேயே இருந்துகிட்டே இருக்கும்னு சொல்கிறாளே. அந்த மாதிரி ராமன் பேசினாருன்னா மிருதுவாக இருக்குமா, சரி என்னதான் ராஜாவாக இருந்தாலும் நாம போய் பேசினாதான் மிருதுவாக பேசுவாரா அப்படின்னா தான் வலுவில் வந்து பேசுவாராம். நாம் எப்பேர் ராமனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ராமனோட கீழே தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஈஸ்வரன் பார்த்தா நாமெல்லாம் அவனுக்கு அடியார்கள்ன்ற பார்த்தாலும் நாம் கீழே. சரி இல்லை ராஜகுமாரன் அப்படின்னு பார்த்தாலும் ராஜகுமார் நாமெல்லாம் இந்த பிரஜைகள், ராமனால் ஆளப்பட வேண்டியவர்கள் நம்மெல்லாம். நம்மெல்லாம் எப்படி பார்த்தாலும் கீழே. ஆனால் அப்பேற்பட்ட ராமன் நம்மக்கிட்ட டைரெக்டாக வந்து பேசணுன்றது கிடையாது. நாம் போய் பேசினா அவர் பேசினாலே பெரிய, அவர் ரிப்ளை பண்ணாலே பெரிய விஷயம். ஆனால் பெருமாள் அப்படி இல்லாமல் தான் பேசுறது மட்டும் இல்லாமல், மிருதுவாக பேசுறது மட்டும் இல்லாமல் தானாக வந்து பேசுவார். என்னப்பா சௌக்கியமாக உங்கள் காத்துல எல்லாரும் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு ராமன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் பேசுவார். பைசா இருக்குது அப்படிங்கிறதுனால சில பேர் பேசுவா. அந்த மாதிரி என்னதான் இவர் வந்து பைசா இருக்கு இல்லை படிச்சிருக்கான் படிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாருமே என்னோட மக்கள் அப்படிங்கிற திருஷ்டியில் பார்த்து பேசுவார் ராமன். இது இந்த இந்த கல்யாண குணங்களில் இந்த மிருதுபூர்வம் பிரபாஷதேங்கிறது அஸ்மதாச்சாரியன் பிரத்யக்ஷமாக ராமனை பெரியவா அனுபவிச்சிருக்கா வால்மீகி சொன்னார்ன்றதுலாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒருத்தர் இருக்க முடியுமா, அடியனுடைய ஆச்சாரியன் நாவல் பாக்கம் யஜ்யம் சுவாமின்னு எழுந்தருளியிருக்கார். அந்த சுவாமி அவர் பெரிய வித்வான், பெரிய சாத்விகர், எப்பேற்பட்ட போஸ்டிங்லெல்லாம் இருந்திருக்கார். பெரிய இப்போ நாவல் பாக்கத்தின்ற ஒரு பெரிய கிராமம், அந்த கிராமத்திலேயே வித்வான்கள்னு எடுத்துட்டோம்னா வித்வான்களுக்கெல்லாம் ஹெட்டாக இருக்கக்கூடிய சுவாமி அவர். அவர் அடியன் மாதிரி ஒரு ஒன்றுமே தெரியாத வியக்திகிட்டெல்லாம் வந்து தானாக போய் சௌக்கியமாக இருக்கீங்களா, என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்னு கேட்பார். அது மட்டும் இல்லாமல் தான் பேசுகிறச்சேவே மிருதுவாக பேசுவார். அது பெரிய கல்யாண குணம், ராமன்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய குணம். நம்மெல்லாம் நம்ம பேசுறது யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு பேசுவார் அவர். அதுக்கப்புறம் ராமனுக்கு அடுத்த வேற என்ன குணம்னா, உச்சியமானோபி பருஷம் நோக்தரம் பிரதிபத்தியதே. சரி ராமன் தான் மிருதுவாக பேசுவார், ஓகே ராமன் கிட்ட யாராவது வந்து தடா புடான்னு ஏதாவது பேசினான்னா என்ன பண்ணுவார் அவருக்கு? அதுக்கு கோவப்பட்டு தானே ஆனும். ஒன்ட்ட வந்து நம்மள்கிட்ட ஒருத்தர் நாம் தப்பே பண்ணலை, ஆனால் தப்பு பண்ணிட்டோம்னு நினச்சி ஆகும்னு கத்துறான்னா அவரை நாம் என்ன பண்ண போவோம்? நாம் திருப்பி நீ என்ன நீ பாத்தியான்னு நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை, நாம் திருப்பி எகிருவோம் இல்லையோ? அந்த மாதிரி ராமன் திருப்பி பேசுறச்சே எகிரி தானே ஆனோ கோவப்பட்டு தானே ஆனோம்னு கேட்டால் இல்லையா? உச்சியமானோபி பருஷம், யாராவது அப்படி தப்பாக கத்தி கத்தி பேசினா கூட அப்போ பதில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நோத்தரம் பிரதிபத்தியத்தை ரிப்ளையே கொடுக்க மாட்டேன். அதை மனசில் உள்ளே வாங்கிட்டாதானே திருப்பி வந்து அவளுக்கு பதில் சொல்லணும்னு கடமை.
வேண்டாமே அவள் பேசிட்டு போட்டோமே என்ன இப்போ குறைஞ்சி போயிடுது, அவள் பேசுறதுனால நாம் என்ன ஒரு 2 அடி குறைஞ்சிட போகிறோமா, இல்லை நம்மளுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா லாஸ் ஆகிட போகிறதா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவள் பாட்டுக்கு பேசிட்டு போட்டோம்னு விட்டுருவார். அப்புறம் கதஞ்சிது உபகாரேன கிருதேன ஏகேன துஷ்யதி. பிராமன் சக்கரவர்த்தி திருமகன், அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு நாம் எதான ஹெல்ப் பண்ணுறோம்னு நினச்சிட்டு ஒன்று ஒரு விஷயத்தை பண்ணிட்டோம்னா அவருக்கு ஹெல்ப்புன்னு அவருக்கு ஒன்றும் ஹெல்ப்புன்னு தேவை கிடையாது. ஆனால் அதை ஹெல்ப்புன்னு அவர் மாற்றிட்டுருவாராம். என்ன அப்படின்னா, தேரில் ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு எப்படி என்னென்ன எல்லா ஊர்லேயும் என்னென்ன நடக்கிறது, பஞ்சாயத்துலாம் ஒழுங்காக நடக்கிறதா, எல்லா மக்களும் நன்னா இருக்காதான்னு சொல்லி ரத்தத்தில் போவாராம். போகிறச்சே ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு ஆள் வந்து அந்த தேரோட கதவை திறந்து விட்டுருவானோ. இந்த தேரோட கதவை திறந்து விட்டதுங்கிறது இவனோட கடமை. ராஜகுமாரன் வந்திருக்காங்கன்னா கதவை திறந்து விட்டுறதுங்கிறது நம்மளுடைய கடமை. அந்த கடமையை கடமைன்னு பார்க்க மாட்டாரா ராமன். ஐயோ எனக்கு உபகாரம் பண்ணியிருக்கான் இவன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டார் இவர்னு ஹெல்ப்புன்னு மாத்தின்ட்டுருவாரான் ராமன். இதை மாத்தின்றது மட்டும் இல்லாமல் இதை இவர் வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சுட்டு இருப்பாராம். ஆஹா இவன் எனக்கு அன்னைக்கு கதவை திறந்து விட்டான், எப்பேற்பட்ட ஹெல்ப் பரோபகாரி இவன் அப்படின்னு சர்டிஃபிகேட்லாம் போட்டு கொடுத்துருவாரான். பரோபகாரி பரோபகார சிரோமணி அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் போட்டு கொடுத்து அவனை தலைமையில வச்சு கொண்டாடுவாராம். ஏன்னா அவ்வளோ ஞாபகம் வச்சுட்டு இருப்பாராம் இவன் எனக்கு உபகாரம் பண்ணவன். எப்போ உபகாரம் பண்ணதை ஞாபகம் வச்சுக்கிற திறன்னு ஒன்று இருக்கிறச்சே, உபகாரம் பண்ணுறதையே ஞாபகம் வச்சுக்கிறோம்னா நம்மளுக்கு ஒருத்தர் அபகாரம் தப்பு பண்ணிட்டான், நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டான்னு அதையும் ஞாபகம் வச்சுக்கணுமோ இல்லையோ. ஞாபகம் வச்சுக்கிற சக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா இதையும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா நஸ்மரத்யபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா. அபகாரம் ஒத்தன் ஒன்று பண்ணா ஞாபகம் வச்சுக்க மாட்டான், சரி அவன் ஏதோ ஒரு தரம் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னா தெரிஞ்சே 100 தரம் பண்ணாலும், சதமபி 100 தரம் கெட்டது மாத்திரமே ஒருத்தன் பண்ணான்னா கூட அவனை பெருமாள் ஞாபகமே வச்சுக்க மாட்டானா. அடுத்த தரம் இவன் 101வது தரம் தப்பு பண்ண வரச்சே வாப்பா சௌக்கியமாக இருக்கியான்னு தான் விசாரிப்பானே தவிர, நீ 100 தரம் எனக்கு துரோகம் பண்ணவன் அப்படின்னு சொல்லி பெருமாள் பார்க்கவே. அதனால தான் நாமெல்லாம் இன்றைக்கி வந்து சேர்த்துட்டு இருக்கோம் பெருமாளை. நாம் எத்தனையோ தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், 100 தரைக்கு 100, 100, 1000, 1000 தரம் தப்பு பண்ணியிருக்கோம். அப்பயும் பெருமாள் நம்மளை இங்கே கூட்டி வச்சு ராமாயண பெருமாள் சேவையும் கொடுத்து ராமாயண உபன்யாசத்தையும் கேட்கும்படி பண்ணி உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரசாதமும் கையில் கொடுத்து அனுப்புகிறார் அப்படின்னா பெருமாளுக்கு எப்பேற்பட்ட கல்யாண குணங்கள். பெருமாள் ராமனாக இருந்தப்பில் அர்ச்சையில் இருக்க பெருமாளுக்கும் இந்த சக்தி உண்டு, குணம் உண்டு அப்படிங்கிறது தெரியுது. சரி பெருமாளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார், அவளை பற்றி எதாவது சொல்கிறாரா வால்மீகி அப்படின்னு கேட்டால், பெருமாளுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டான். யார் அப்படின்னா 3 விதமான ஃப்ரெண்ட்ஸ் உண்டான். சீலவிருத்தைஹி வயோவிருத்தைஹி ஞானவிருத்தைஷ்ட சஜ்ஜனைஹி. 3 விதமான ஃப்ரெண்ட்ஸ் ராமனுக்கு உண்டு. யார் யாருன்னா சீலத்தினால பெரியவாளாம். சீலம்னா நற்பண்பு, நன்னடத்தை உடையவர்கள்லாம் ராமனுக்கு ஃப்ரெண்ட்ஸாம். அதுக்கப்புறம் வயசானவாள்னா ராமனுக்கு ஃப்ரெண்ட்ஸாம். ஏன் வயசானவாள்னு சொன்னார்னா, வயசானவா கொஞ்சம் பக்குவமாக இருப்பாள், அதனால் அவள்லாம் ராமனுக்கு ஃப்ரெண்ட்ஸாக. அவர்கிட்டேருந்து நல்ல விஷயங்கள்லாம் கேட்டுப்பாரு. இது நம்ம அயோத்தியாவில் என்னென்ன வழக்கம், நீங்கள் உங்கள் சின்ன வயசுலலாம் என்ன பண்ணீங்கோ, நீங்கள் என்னென்னலாம் வாசிச்சிங்கோ சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவள் உட்காந்து கதை கேட்பாரா இந்த மாதிரி. இன்னொரு விதமான பெரியவர் யாருன்னா ஞானவிருத்தை. ஞானத்தினால வசதியாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் சுமந்திரர் இப்போ ஏற்பட்ட பெரியவர்கள்லாம் உட்காத்தி வச்சு கதை பேசுவார். என்ன இது கதை பேசுறதுங்கிறது ராஜாவுக்கு இது வேணா, எவ்வளோ ராஜ்ய காரியம் இருக்கும், என்னதான் சீஎமாக இருந்தாலும் நாட்டு வேலையை பார்க்காம குடும்பத்தோடு ஊர் சுத்துறதுங்கிறது கூடாது. இந்த மாதிரி தான் ராமன் போல இருக்கே அப்படின்னா கிடையாது. எப்போ பேசுவார் இப்போ இவாளோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்காளே, எப்போ பேர் அரட்ட அடிச்சுட்டு இருப்பாரான்னு கேட்டால் இல்லையா. கதையன்னாஸ்த வைனித்யம் மஸ்திர யோக்யாந்தரேஷ்வபி. இப்போ வில் வித்தைன்னு ஒரு கிளாஸ் நடக்கிறது, ராமாயண உபன்யாசம்னா 7-9. இந்த மாதிரி வில் வித்தைன்னு ராமனுக்கு கற்றுக்க வேண்டிய சமயம் 6-8 அப்படின்னா, அந்த 6-8 முடிஞ்சு திருப்பி அடுத்த கிளாஸ் 8.5-9 இருக்கோ இல்லையோ, நடுவில் இந்த 6-8, 8-8 கேப்பு, அந்த கேப்பில் தான் போய் பேசுவாரே தவிர மீதி கிளாஸ் டயத்தில் உட்காந்து கிளாஸை கட் அடிச்சுட்டு பெரியவாளோட ரொம்ப பேசிகிட்டு இருக்க மாட்டேங்கிறது இதுலேருந்து தெரியுது. புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதா. வசத்தியான புத்திமானம் எப்பயுமே சொல்லுவா, இந்த ராஜாத்து குழந்தைகள்லாம் மக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். வாத்தியார் புள்ள மக்கு, ராஜாத்து புள்ள மக்கு அப்படின்னு சொல்லுவாள். அவள்லாம் அவள் எங்கள் அப்பா இருக்க, எங்கள் அப்பா யார் தெரியும்ல, எங்கள் அப்பா யார் தெரியும்லன்ற இந்த அப்பா போர்வையிலேயே வளர்றவான்னு சில பேர் உண்டு. அப்பா என்னதான் பெரிய வித்வானாக இருக்கட்டும், நாம் என்ன பண்ணோம், நம்மளுக்குன்னு செல்ஃப் ஐடென்டிட்டின்றது என்ன இருக்குது, அப்பா பேரை வச்சுட்டே காலத்தை ஓட்டக்கூடாது. அப்படி ராமன் அப்பா பேரை வச்சுட்டே ஓட்டுறாருன்னா இல்லை, புத்திமான் நிறைய சாஸ்திரங்கள் வேதாத்தியனம் அஸ்திர வித்தியைகள் எப்படி எப்படிலாம் குதிரை ஏறணும் எல்லா யுத்த வித்தியைகளையும் கற்றுண்டாராம் வசிட்டருட்டேந்து. அது மட்டும் இல்லை மதுரா பாஷி, ராமன் பேசுகிறச்சேவே மதுரமாக இருக்கும். இந்த மதுரமாக பேசுறதுங்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னா,
நாம் உண்மையை பேசணும்னு நினைப்போம், ஆனால் அது மதுரமாக இருக்காது. சந்தியாவந்தனம் பண்ணு, கோவிலுக்கு போய் பெருமாள் சேவி, ராமாயண உபன்யாசத்துக்கு வா அப்படின்னு நம்ம மாற்று குழந்தைகள்கிட்டலாம் சொன்னோம்னா அதுங்களுக்கு அது பிடிக்காது. என்னதான் நாம் சத்தியத்தை சொல்கிறோம் நல்லது சொல்கிறோம்னாலும் அது அவளுக்கு பிடிக்காது. இப்படி மாற்றி சொல்லுங்கண்ணே, இல்லைப்பா உனக்கு ஐபிஎல்க்கு டிக்கெட் வாங்கி வச்சுருக்கேன் நீ போயிட்டு வரியா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது நல்லதான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, குழந்தை அஞ்சாவது ஆறாவது தாசனடி, ஆறாவது ஏழாவது படிக்கிறது, அந்த குழந்தை ஐஸ்கிரீம் கேட்குறது, அம்மா வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நன்னா இருக்குது, அம்மா அதை வாங்கியும் கொடுத்துட்டா, ஒரு தரம் ரொம்ப கெஞ்சறது குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்போமே வாங்கி கொடுத்துட்டா, சாப்பிட்றச்சே அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றச்சே தேவாமிரதம் மாதிரி இனிக்கிறது ஐஸ்கிரீம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த ரெண்டு நாள் ஜுரம் வந்து படுத்துக்கிறது, கோல்டு சளி ஜலதோஷம் எல்லாம் பிடிக்கிறது இந்த ஐஸ்கிரீம்னால. இந்த ஐஸ்கிரீம் கொடுக்கறச்சே குழந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததோ, ஐஸ்கிரீம் கெடுதல் ஆனால் சந்தோஷமாக இருக்குது. திருப்பி அம்மா நிலவேம்பு கஷாயமோ இல்லை வேறு ஏதோ கஷாயம் போட்டு கொடுக்குறா, அது போட்டு கொடுக்குறச்சே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப சளியெல்லாம் சரியாகும் ஜுரமெல்லாம் சரியாகும், ஆனால் சாப்பிட்றச்சே ரொம்ப கசக்கிறது. அந்த மாதிரி தான் உண்மை சத்தியம்ன்றது சொல்கிறச்சே கசக்கும், ஆனால் அதை நாம் எடுத்துக்கிட்டோம்னா அது அதை விட நல்லது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி மதுரமாக பேசணும் அப்படின்னா நம்மளால் சத்தியத்தை பேச முடியாது, சத்தியம் பேசினோம்னா அது மதுரமாக இருக்காதுங்கிறது இதுலேருந்தே தெரியறது. ஆனால் ராமன் உண்மையை சொன்னாலே அது மதுரமாக இருக்குமா? அதை பாரவிங்கிற ஒரு கவி சொல்கிறார், ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சா, ஹிதம்ன்றது மனோஹாரி மனசை கவர்றதா இருக்குங்கிறது கிடையாதுப்பா, துர்லபம் அது அப்படி இருக்காது, உண்மைங்கிறது கசக்கத்தான் செய்யும். அதனால்தான் உண்மையாக தான் கசக்கிறது உனக்கு அப்படின்னு நாமளே பேசுவோம், அதனால உண்மையாக இருக்கிறது கசக்கும். ஆனால் ராமன் விஷயத்தில் உண்மையை சொன்னாலும் அது மதுரமாக இருக்குமா? மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம் பதா, பூர்வபாஷி தானே போய் வலுவில் பேசுவார்ன்றத சொன்னேன். அப்புறம் இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்கள்லாம் ராமனுக்கு இருக்கேன்றதை பார்த்துட்டு நாமெல்லாம் வியந்து போகிறோம், அப்பா இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்கள் ராமனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கல்யாண குணங்களை ஒன்றில் ஏதாவது நம்மளுக்கு இந்த இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்களில் ஒன்று வந்துட்டால் கூட போருமே நம்மளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். நாமெல்லாம் அந்த இவ்வளோ கல்யாண குணங்களை ஆனந்தப்படுறோம், ஆனால் இந்த இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்களை பார்த்தும் மோகிக்காதவா சந்தோஷமடையாதவான்னு சில பேர் இருக்காளாம், சில பேர் இருக்கா யார் அப்படி அப்படின்னா என்ன யார் அயோத்தியா மக்களா அப்படின்னு கேட்டால், அயோத்தியா மக்கள் தான் அடுத்த சர்க்கத்தில் ராமனுக்கு இவ்வளோ கல்யாண குணங்கள் இருக்குன்னு ராமன்ட்ட அடிமையாகிறதே இந்த கல்யாண குணங்கள்னால அப்படிங்கிறா. சரி வேற யார், இந்த கருப்பு சட்டை கும்பலா, இவா தான் இந்த ராமனை பற்றி எப்போ பாரு திட்டிகிட்டே இருக்கா அவளா அப்படின்னு, அவ கூட இல்லையா, அவ கூட ராமன் பற்றி தெரியும் அவளுக்கு, என்ன பைசா வாங்கிட்டான்றதுக்காக போர்டில் கண்டபடி ராமனை பற்றி கிருக்கிறது ராம உருவ பொம்மை இருக்கிறதுன்றதெல்லாம் பைசா வாங்கிட்டாங்கிறதுக்காக பண்ணுற, அவளுக்கே தெரியும் ராமன்னா சத்தியம் தர்மம் எல்லாம் ராமனோட இது அப்படின்னு. அப்போ யாரா அது ராவணனா? ராவணன் தான் ராமன் கூட சண்டை போட்டான், ராமனோட கல்யாண குணங்களில் முழுகாதவன் ராவணனா அப்படின்னு கேட்டால், இல்லை ராவணன் கூட சொல்கிறான் ராமனோட வீரியத்தை பார்த்தா எனக்கு இவர் தான் நாராயணன்றது தெரியறது, எஸ்ய விக்ரமம் ஆசாத்திய ராட்சசாகா நிதனங்கதாக, எந்த எவனுடைய விக்ரமம் பராக்கிரமத்தினால இந்த ராட்சசாலெலாம் செத்து போனாலோ, தம்மன்யே ராகவம் வீரம், அவனை நான் நாராயணம் அனாமயம், இவனை நான் நாராயணன் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி அவன் வீரமான குணத்தில் மயங்கிட்டான் ராவணன். அப்போ வேற யாரு அப்படின்னு கேட்டா, நீ உபயாரிவா அரே இவருடைய அன்பு உற்சாகம் தான் இங்க நடக்கிறது. ராமன் சொத்தே வாதான் ராமனுக்கு இந்த ஜெஸ்ட் டிவோர்ஸ் அவ்வளோ இதுவாக வச்சிருக்கா, அது என்ன குருக்கலாம் போயிட்டு என் நமஸ்காரம் பண்ணாத ராமன் நமஸ்காரம் பண்ணாத மாதிரி வச்சிருந்தா, அவருடைய அனுபவம் ராமுடைய அனுபவம் இப்போ இந்த ராமனுடைய கல்யாண குணத்தில் மூழ்காதவன் யாரு ராவணனா அப்படின்னு கேட்டால், ராவணன் கூட ராமனுடைய பராக்கிரமத்தில் மூழ்கிடுறான் இப்போ ஏற்பட்ட பராக்கிரமமாக, அதனால தான் சீதை என்னை புல்லா மதிக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுட்டுருக்கார். அப்போ வேற யார் தான் ராமனுடைய கல்யாண குணத்தில் மூழ்கலை அப்படின்னு கேட்டால், இத்தியேதைஹி விவிதைஸ்தைஸ்தைஹி அந்யபார்த்திவ துர்லபைஹி சிஷ்டைஹி அபரிமேயைச்ச
வீரியவான் நச்ச வீரியன மகதாஸ்வேன விஸ்மிதா இப்பேற்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ராமன் தன்னைத்தானே வசதியாக நினச்சிக்க மாட்டாராம். ராமன் தான் ராமனோட கல்யாண குணத்தில் மூழ்காதவரம். ஆஹா எனக்கு பார்த்தியா இப்பேற்பட்ட கல்யாண குணம் இருக்கு, பாரு நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், சாஸ்திரம் வாசிச்சிருக்கேன், அவ்வளோ பெருமையாக இருக்க மாட்டாரா ராமன். நம்ம இன்னும் நம்ம நிறைய வாசிக்கணும், இன்னும் நம்ம பண்போடு இருக்கணும்னு தெரிஞ்சுப்பாரா ராமன். தன்னோட குணங்களில் தானே மூழ்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அகங்காரம் வந்துடும். ஏ எனக்கு இருக்கிறது தான், எனக்கு தெரிஞ்சதா இவளுக்கெல்லாம் தெரிய போகிறது, என்கிட்ட இருக்கிற பண்பு மாதிரி இவளுக்கெல்லாம் இருக்கான்னு நினச்சிடக்கூடாது. அதெல்லாம் நம்மளுக்கு எடுத்து காண்பிக்கிறதுக்காக மகதா ஸ்வேன விஸ்மிதா, தானே தன்னோட குணங்களுக்கு மயங்கி போகாதவர் ராமன் அப்படிங்கிறா. சரி இப்பேற்பட்ட குணங்கள்லாம் மீதி ராஜா கிட்ட இருக்குமான்னு கேட்டால், அந்யபார்த்திவ துர்லபைஹி, மீதி ராஜாக்கள்கிட்டலாம் இந்த குணங்கள்லாம் கிடையாது. சிஷ்டைஹி அபரிமேயைச்ச லோகே லோகோத்தரேர் குணைஹி, இந்த லோகத்தில் தான் இருக்குது, ஆனால் இந்த லோகத்துக்கு அதீதமான குணங்கள், இந்த லோகத்தில் இருக்கக்கூடாத குணங்கள் அது, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க வேண்டிய குணங்கள்லாம் இந்த லோகத்தில் இருக்குன்னு சொல்லி வால்மீகி ஆச்சரியப்படுற. இப்படி ராம கல்யாண குணங்களை பேசிக்கிட்டே இருந்த அடுத்த சர்க்கத்தில் தசரதன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணார். தானே பெரிய ராஜா, தான் என்ன ரூல் போடுறாரோ அதுதான், ஏன்னா தசரதன் என்ன ரூல் சொல்கிறாரோ அதெல்லாம் அதுக்கெல்லாம் அடங்கி போனோம் அந்த மக்கள்லாம். அப்படி இருக்கிற தசரதன் ஒரு சபையை கூட்டுறார், சபையை கூட்டி ஆலோசனை கேட்குறார் எல்லார்ட்டையும். பேசுகிறச்சேவே இப்படி அழகாக தசரதன் ரொம்ப அழகாக பேசுவாராம், நம்ம பிரைம் மினிஸ்டர் எப்படி அழகாக பேசுவாரோ அந்த மாதிரி தசரதனும் பேசுவாராம். என்ன அப்படி அழகாக பேசிட்டார் அப்படின்னா, இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய சரதாஹிதம் பாண்டரஸ்யாத பத்ரஸ்ய சாயாயாம் சரிதம் மயா. இந்த சரீரம் இருக்கே தசரதன் பேசுகிறார், என்னோட சரீரமானது 60,000 வருஷம் இந்த அயோத்தியாவுக்காகவும் அயோத்தியா மக்களுக்காகவும் உழைச்சிடுத்து, கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுறது இந்த சரீரத்துக்கு. இந்த வெள்ளை கொடை இருக்கே, இந்த வெண்கொடைன்னு சொல்லுவாள் இல்லையா, ராஜாலாம் உட்காந்தா சிம்மாசனத்துக்கு மேலே வைக்கிற மாதிரி, அந்த வெள்ளை கொடைக்கு கீழே உக்காந்து உக்காந்து என் தலை கூட வெள்ளையாயிடுத்து அப்படின்னு கொஞ்சம் உவாச ரசயுட்டேனே அப்படின்னு ரொம்ப ரசமாக பேசுவார் அந்த தசரதன். தோன்றது பாருங்களேன், வெள்ளை வெண்கொடை கீழே உட்காந்து உட்காந்து என் தலை கூட வெள்ளையாயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி என்ன பண்ண போகிறேங்க அப்படின்னா, எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுறது, ஜீர்ணசியாசிய சரீரஸ்ய விஸ்ராந்திம் அபி ரோச்சையே, எனக்கு விஸ்ராந்தி தேவை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு தோன்றது அப்படின்ன உடனே, சரி என்ன பண்ண போகிறேள் அப்படின்னா, ராமனை பட்டாபிஷேகம் பண்ணலாமா பண்ணலாம்னு எனக்கு தோன்றது, நீங்கள்லாம் என்ன சொல்கிறீளோ அதைப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தசரதன் கேட்குறாராம். இவா ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னது தான் கேப்பு, ஜனங்கள்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணான்னா, ராமனுக்கு பண்ண போகிறா சந்தோஷம் சந்தோஷம் வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் கோஷம்லாம் போடுறா பாருங்கோ, நம்ம ஊரில் வேறு கோஷம் போடுறா, அயோத்தியாவில் என்ன கோஷம் போட்டானா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு எல்லாரும் கத்தினாலும், அது கத்தினது எப்படி இருந்ததுன்னா, விமானம் கம்பயன் இவ தசரத சக்கரவர்த்தியோட அரண்மனைக்கு மேலே இருக்கிற விமானம் இருக்கே அது ஆட்டம் கண்டு தான் வைப்ரேட் ஆச்சான். அப்பனா எவ்வளோ கோஷம் பண்ணியிருப்பா இவ மக்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன கோஷம் பண்ணா அப்படின்னா, இச்சா மோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாம் தம் ராமம் சத்ராவிரதானனம். இச்சாமகா ஆசைப்படுகிறோம், எதுக்கு அப்படின்னா, மகாபலனான ரகுவீரனான ராமன் பட்டத்து யானை மேலே வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். அந்த பட்டத்து யானையிலும் ராமன் எப்படி இருக்கணும்னா, கொடையினால் பாதிமுகம் மறைஞ்சி பாதிமுகம் மறையாமல் இருக்கணும் அப்படின்னாலும், ஏன் அப்படின்னா, முழு முகம் தெரிஞ்சதுன்னா கண்ணு பட்டுரும் ராமனுக்கு, அப்படி இருக்கக்கூடாது. அதனால் பாதி கொடையால் ராமனுடைய முகத்தை மறைச்சிடணும், பாதி முகம் தெரியணும் அப்படின்னாலும். இன்றைக்கும் காஞ்சிபுரத்தில் கருட சேவையில் வரதராஜன் பெருமாள் ஏற்றச்சே கொடையை வச்சு கோபுர வாசலில் மறைச்சிடுவா பெருமாளை, ஏன் அப்படின்னா, கோபுரம் வாசலில் கோயில் வாசலில் லட்சோபலட்சம் ஜனங்கள் நிற்பா, எல்லாரும் பார்த்து பெருமாளுக்கு கண்ணு பட்டுட்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக கொடையை வச்சு ஒரு நிமிஷம் பெருமாளை மறைச்சிடுவா, மொத்தமாக மறைஞ்சிடுவார் பெருமாள். அப்புறம் திருப்பி கொடையை எடுத்துட்டு கல்பூர் ஆரத்தி பண்ணி கோபுர தரிசனம் பண்ணுவா. இதுக்கு ரெண்டு காரணம், இது கண்ணு பற்ற போகிறதுங்கிறது ஒரு காரணம், தொட்டையாச்சாரியர்னு சுவாமி தேசிகனுடைய சிஷ்யரோட சிஷ்யர், அந்த சிஷ்யர் இந்த பெருமாளை வந்து சேவிக்கணும், கருட சேவையில் சேவிக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தார். அந்த காலத்தில் அவர் சோளிங்கர்லேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு வசதி எல்லாம் இல்லாததுனால சோளிங்கர்லேயே இருப்பாராம், போக முடியலேன்னு ஒரு தரம் இன்னைக்கு கருட சேவை காரத்தால் போய் பெருமாளை சேவிக்க முடியலேன்னு நினச்சிட்டே இருக்கிறச்சே, பெருமாள்
என்னோட பக்தன் ஒருத்தன் என்னோட சேவைக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி தான் கொடையை வச்சு மறைச்சி அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் சேவை கொடுக்காம ஷோலிங்கரில் இருக்கிற இந்த தொட்டாச்சாரியருக்கு சேவை கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த கொடையை ஒரு நிமிஷம் வச்சு மறைச்சி அதுக்கப்புறம் திருப்பி கல்பூர் ஆர்த்தி பண்ணுவோம். அந்த மாதிரி ராமம் சத்ராவர்தானம் ராமன் அப்படி கொடையை வச்சு மறைச்சிட்டு வரக்கூடிய பட்டாபிஷேக ராமனாக நாங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்லாம் சொன்னாலாம். அப்புறம் திருப்பி தசரதர் கேட்டாராம், கச்சம்னு மயி தர்மேன பிருச்சிவி மனுஷாசதி, ஏன் ராமன்னு ஒன்றே இப்படி ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸை கொடுக்குறேளே, நான் ஒழுங்காக ராஜ்யம் பண்ணலையான்னு, அடுத்தவன் வந்தால் போகிறோன்ற மாதிரியான ரெஸ்பான்ஸாக இருக்கே, இப்போ நான் ஒழுங்காக அவங்களெல்லாம் பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்டால் ஜனங்கள் சொன்னாலாம், நீங்கள் நல்லா தான் பார்த்துட்டீங்கோ, ஆனால் ஒரே ஒரு குறை தான் ராஜா அப்படின்னாலும், என்ன குறை அப்படின்னு கேட்டால், உங்களை விட ஜாஸ்தியாக குணம் இருக்கிற பையனை பெற்றுட்டீங்கோ அதுதான் உங்களோட ஒரே ஒரு குறை, நீங்கள் நல்லா தான் ஆண்டுட்டு வந்தீங்கோ, உங்களை காட்டிலும் ஜாஸ்தியான நல்ல குணங்கள்லாம் ராமன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தி தே குணானே குணவதோ தேவ தேவகல்பஸ்ய தீமதா. இப்போலேருந்து அயோத்தியா மக்கள் ராமன்கிட்ட என்னென்ன கல்யாண குணங்கள் அனுபவிச்சாங்கிறத சொல்ல போகிறேன். என்னென்ன கல்யாண குணங்கள் ராமன்கிட்ட இருக்குது தெரியுமா? பிரியானு ஆனந்தனானு கிருஷ்ணானு ரொம்ப பிரியமான குணங்கள், ஆனந்தம் அளிக்கக்கூடியதான குணங்கள் கிருஷ்ணம். மொத்த குணங்களுமே இப்படி தான் இருக்கும், ஒரு குணம் மட்டும்தான் ஆனந்தத்தை கொடுக்கும், மீதி குணங்கள்லாம் பைசாக்கு பெறாதுன்ற மாதிரி இருக்காது, எல்லா கல்யாண குணங்களும் ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு. திவ்யைஹி குணஹ அப்ராகிருதமான குணம், மனுஷியாள்கிட்ட இருக்கக்கூடியதான குணமே கிடையாது, இது மனுஷியால தவிர பெருமாளே அவதாரம் பண்ணிட்டு வந்தாதான் இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் அமையும் ஒருத்தர்கிட்ட, அது ராமன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றா. சரி, இக்ஷ்வாகு வம்சத்திலேயே எல்லாரும் மற்ற ராஜாக்களை காட்டிலுமே வசதியான ராஜா தானே, தர்மத்துக்குன்னு சில ராஜாவை நாம் பேர் சொன்னோம்னா அதில் 10 பேர் சொன்னோம்னா 7 பேர் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவாளாக தான் இருப்பான். மனு, மாந்தாதா, அம்பரீஷன், ஹரிஷ்சந்திரன்னு இப்போ ஒரு 10 பேர் சொன்னோம்னா அதில் 7 பேர் இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்கள் தான் தர்மத்துக்கு பேர் போனவா. அப்பேற்பட்ட தர்மத்துக்கு பேர் போன ராஜாக்களை காட்டிலும் வசத்தி ராமன் அப்படின்னு சொல்லி, இக்ஷ்வாகுப்யோகி சர்வேபியா ஹியதிரிக்தோ விசாம்பதே, இக்ஷ்வாகு ராஜாக்களை காட்டிலும் தனியாக தெரியலான் ராமன். ராமஹா சத்புருஷோ லோகே சத்ய தர்ம பராயணா சாட்சாத்து ராமாது வினிர்வத்தா தர்மஸ்சாபி ஸ்ரீயாசா. ராமன் கிட்டேருந்து தான் தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த அயோத்தியா மக்கள் சொல்கிறா. சரி, கல்யாண குணங்களில் ஈடுபட்டான்னா என்ன கல்யாண குணங்களில் நாங்கள் ஈடுபட்டோன்றது சொல்கிறோம் ராஜா கேட்டுக்கோங்கோ. எதா பிரஜதி சங்கிராமம் கிராமார்த்தே நகரஸ்ய வா கத்வா சௌமித்ரி சகிதா நவிஜித்ய நிவர்த்ததே. ஏதோ ஒரு பக்கத்து கிராமத்துலேயோ இல்லை அயோத்தியாவுக்கு உட்பட்ட ராஜ்யத்தில் ஏதான பிரச்சனை அப்படின்னா, தானே முன் வந்து சக்கரவர்த்தி திருமகன்னா இன்னும் தான் ராஜா ஆகலை, யுவராஜா தான், யுவராஜாவாக இருக்கிறச்சேவே பக்கத்து கிராமத்துலலாம் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்துட்டு அந்த பிரச்சனையை தீர்க்காமல் போகமாட்டார், தான் மட்டும் ஒரு வாரம்னா இல்லை, லக்ஷ்மணனும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், லக்ஷ்மணன் இல்லாமல் பெருமாள் எங்கேயும் போகமாட்டார்ன்ற ஒரு காரணம், இன்னொன்று லக்ஷ்மணனும் நம்மளுக்கு துணைக்கு வரட்டம்ன்றது இல்லை, லக்ஷ்மணனும் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு நாமெல்லாம் ராஜ்யம் பண்ணுறச்சே இப்படி தான் பண்ணணுன்றதை எடுத்து காமிக்கணுங்கிறதுக்காக லக்ஷ்மணனோட சேர்த்து போவாராம். போவாரே போய் சில பேர்லாம் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போனால் இன்னும் மேலே பிரச்சனை ஜாஸ்தி தான் ஆகும், ஆனால் ராமன் போனால் அந்த பிரச்சனையை போய் தீர்த்துட்டு தான் கிளம்பி திருப்பி ஆற்றுக்கே வருவாராம். அப்படி ஆற்றுக்கு திருப்பி வரச்சே ஒரு ஒரு கிராமத்து வழியாக தானே வந்தாகணும் ஆற்றுக்கு, வரச்சேவே சங்கிராமாத் புனராகிரமிய குஞ்சரேண ரதேன வா பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குஷலம் பரிபிருச்சதி. திருப்பி வரச்சே குதிரையில் வராரோ தேரில் வராரோ இல்லை யானையில் வராரோ அந்தந்த கிராமத்தில் இறங்கி அந்தந்த கிராமத்து மக்கள்னா அந்த மக்களோட தலைவரை மட்டும் விசாரிக்கிறதுங்கிறது இல்லை, இப்போ முனிசிபாலிட்டி இருக்குன்னா அந்த பஞ்சாயத்து தலைவரை மட்டும் விசாரிச்சு வரமாட்டான், அந்த ஆற்றுக்கு போய் ஒரு ஒரு ஆற்றுக்கும் போய் ஒவ்வொருத்த ராத்திரையும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்கா ஏதானே பண்ணித்தர வேண்டியது எதான இருக்கா, நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணாத மாதிரி கவர்மெண்ட் கிடையாதான் தசரதரோட கவர்மெண்ட்டு, என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொன்னோமோ பண்ணுறதுக்கு சொன்னதுக்கு மேலே பண்ணுவாளாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியதான தசரதனுடைய பையன் நான் வந்திருக்கேன், இதுக்கு மேலே எதான பண்ணணும்னாலும் சொல்லுங்கோ பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி போய் விசாரிச்சுட்டு வருவாராம். சரி, விசாரிக்கிறதுனா யார், அவாத்தில் இருக்கிற மனுஷாலை விசாரிச்சுட்டு தான் பாட்டுக்கு வந்துடுவாரான்னு கேட்டால் இல்லையாம், பௌராண புத்திரேஷு அக்னிஷு தாரேஷு பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு ச, உங்காத்து குழந்தை நல்லா இருக்கானா ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொன்னேங்கோ, ஸ்கூலில் போய் என்னால் இப்போ பார்க்க முடியாது, ஸ்கூலுக்கு போய் பார்த்தானா அவன் பாடம் கெட்டு போயிடும், அதனால் நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்கன்னு ஒரு தம்பதிகள் இருந்தானா அவள் பையனை பற்றி விசாரிப்பாரான். இன்னொரு பிராமணர் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காருனா உங்கள் அக்னியெல்லாம் அக்னி காரியங்கள்லாம் நல்லா நடந்துட்டுருக்கா, உங்கள் தேவதா பூஜைகள்லாம் நல்லா நடந்துட்டுருக்கான்னு வரான். சில பேர் ஆத்து மாமி மார்க்கெட்டுக்கு போயிருந்தானா அந்த மாமாட்ட விசாரிப்பாரான், உங்கள் ஆத்து மாமி சௌரியமாக இருக்காளா,
நீங்கள் நல்லா இருக்கடா அப்படின்னு கேட்பாரான். சரி, இவ ஆத்து மனுஷாகிட்ட விசாரிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ஒரு ராஜகுமாரன் சக்கரவர்த்தி திருமகன் ஆற்றுல இருக்கிறவாள் பிரத்யேகம் இண்டிவிஜுவலாக விசாரிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். ஆற்றுல இருக்கிறவரம்மாவை ஆற்றுல இருக்கிறவாளை மட்டும் விசாரிக்க மாட்டாராம். உங்கள் ஆற்றுக்கு ஒரு வேலைக்காரன் போன வாரம் வந்திருந்தானே, அந்த வேலைக்காரனுக்கு 10 நாள் முன்னாடி ஜுரம்னு சொல்லியிருந்தானே, அவன் இப்போ சௌக்கியமாக இருக்கானான்னு சொல்லி அவள் ஆற்றுக்கு வர வேலைக்காரன் முதற்கொண்டு விசாரிப்பாளாம். பிரேஷ்ய சிஷ்ய கணேஷுச்ச, அந்த ஆத்துக்கு அந்த வேலைக்காரனுக்கு மருந்து சரியாயிட்டா நான் வேணா ஒரு மருந்து சொல்லட்டுமா, அவனுக்கு சரியாயில்லன்னா எங்கள் ஆற்றுக்கு வர சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவளை முதற்கொண்டு விசாரிப்பானா ராமன். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு துக்கம் அப்படின்னா அதை தன்னோட துக்கமாக பெருமாள் ராமன் நினச்சிப்பார். எங்கள் ஆற்றுல ஒரு சோகம், யாரோ ஒருத்தர் எங்கள் ஆற்றுல போயிட்டா அப்படின்னா அவாத்துல ஒருத்தர் போன மாதிரி கஷ்டப்படுவாரா ராமன். வியசனேஷு மனுஷியானாம் விஷம் பவதி துக்கிதா, தான் ஆற்றுல அந்த கெட்டது நடந்ததுன்னா எவ்வளோ துக்கம் இருக்குமோ அந்த மாதிரி மற்றவாழ்த்துல நடக்கிறத தான் பாவிச்சுப்பார். சரி, இப்படி பாவிச்சுப்பார்னா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி, எங்கள் ஆற்றுல எங்கள் குழந்தை கல்யாணம்னா தாம் பொண்ணுக்கும் தாம் பையனுக்கும் கல்யாணம் நடந்தால் எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரி சந்தோஷத்தோடு வந்து தானே எல்லா காரியத்தையும் முன்னிருந்து நடத்துவாரா ராமன். இந்த மாதிரி கல்யாண குணங்கள்லாம் நாம் தெரிஞ்சுக்கிறது எதுக்குன்னா நாம் இப்படி இருக்கணும், அதுக்காக தான் வால்மீகி இதெல்லாம் சொல்கிற. ராமனுக்கு இவ்வளோ கல்யாண குணங்கள் இருக்குங்கிறது ஆச்சரியம் இல்லை, நாம் இதுலேருந்து எதனா ஒரு துளியான தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் இருக்கணுங்கிறதுக்காக தான் வால்மீகி இவ்வளோ சொல்கிறார். ஸ்திரியோ விருத்தா ஸ்தன்யஸ்ச சாயம் பிராத்தா சமாஹிதாக, அந்த ஊரில் அயோத்தியாவில் கோவில் உண்டு, ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் இருக்காரு, அந்த ரங்கநாதன் அயோத்தியாவில் இருந்த பெருமாள் படுத்துட்டு இருக்காரு, பெரிய பெருமாளா பெரிய பெருமாள், அதனால தான் அவருக்கு பேர். அந்த பெருமாள் யார் அப்படின்னா இக்ஷ்வாகு வம்சத்தோட ஆத்து பெருமாள். இப்போ இங்கே நாம் அரக்கோணத்தில் இருக்கோம்னா அரக்கோணத்தில் இருக்கிற ராமன் வந்து நம்மளுக்கெல்லாம் பெருமாள்ன்ற மாதிரி தசரதனோட ஆத்து பெருமாள் ரங்கநாதன். அந்த ரங்கநாதன் கோவில் இல்லாமல் சில கோவில், துர்கா கோவில், பிள்ளையார் கோவில், முருகன் கோவில், சிவன் கோவில்னு அந்த அயோத்தியாவில் பல கோவில்கள் இருக்கும். எல்லா கோவில்லையும் ஒரே ஒரு அர்ச்சனை தானா, என்ன அர்ச்சனை அப்படின்னா புனர்வசு நட்சத்திரேஜா தஸ்ய ஸ்ரீராம சர்மனா அப்படின்னு சொல்லி ராமன் பேரில் தான் எல்லாருமே அர்ச்சனை பண்ணுவாளாம். அந்தந்த கோயில் பட்டாச்சார் அர்ச்சகாலுக்கே வழக்கமா, யாராவது வந்து தட்டை கொடுத்து அர்ச்சனை தட்டை கொடுத்துட்டு நின்றுட்டே இருந்தா இவாளே வாங்கிட்டு போய் உள்ள ராமன் பேரில் தான் அர்ச்சனைன்னு அவளுக்கு தெரியுமா, அது பழகிடுது அவளுக்கு. அந்த மாதிரி ராமன் பேரில் தான் அர்ச்சனை எந்த கோவிலில் நடந்தாலும் நடக்குமா நம்ம பேர். அதனால தான் நம்மளாம் பகவத் பிரீத்தியர்த்தம் பகவத் சங்கல்பம்னு சொல்லி பகவத் பிரீத்தியர்த்தம்னு பகவான் அவன் பேர்லேயே அர்ச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த காலத்தில் ஆரம்பிச்சதில்லை. அயோத்தியாவில் ராமன் பேர்லேயே அர்ச்சனை நடக்கட்டும்னு சொல்லி யார் யார் அப்படின்னா ஸ்திரீயா பொம்மநாட்டிகள்லாம் ஆத்து மாமா பேரில் அர்ச்சனை பண்ண மாட்டாளாம், ராமன் பேரில் அர்ச்சனை பண்ணுவாளாம். விருத்தாக வயசானவாள்லாம் என் குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ண மாட்டாளா, ராமன் தான் நல்லா இருக்கணும், ராமன் நல்லா இருந்தா எல்லாருமே நல்லா இருப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சவாளம், அதனால ராமன் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ராமன் பேர்லேயே அர்ச்சனை பண்ணுவாளாம். சர்வான் தேவான் ஆசியந்தி, எந்த கோவிலாக இருந்தாலும் ராமன் பேரில் தான் அர்ச்சனைன்றது இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கிறது ராமன் கிட்டன்றது தெரிஞ்சுது. ராமனை இப்போ ஏற்பட்ட கல்யாண குணங்கள் இருக்கிற ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியே ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மக்கள்லாம். சொன்ன உடனே ராமனை போய் ஐசிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி சுமந்திரர்கிட்ட சொல்கிறேன். ராமன் திருப்பி தேரில் ஏறி அரண்மனைக்கு சபா நடக்கிற இடத்துக்கு வர வரச்சே எப்படி ராமன் இருந்தார்ன்றதை வால்மீகி வர்ணிக்கிறார். கந்தர்வராஜ பிரதிமம், இந்த கந்தர்வராஜன் மன்மதன் ஒருத்தரை சொல்கிறாளே அவர்லாம் என்னை எம்மாத்திரம் ராமனை சேவிச்சா, ராமனை பார்த்தா கந்தர்வராஜனுக்கும் ராஜாவாக இருக்கார், அதாவது சாட்சாத் மன்மத மன்மதா, மன்மதனுக்குமே மன்மதனாக இருக்கக்கூடிய ராமன் அவ்வளோ அழகாக இருக்காரேன்னு வர்ணிக்கிறாளாம். சில பேர் ராமன் தேர்லேருந்து வரச்சேவே ரெண்டு பக்கமும் சமுத்திர ஜலம் மாதிரி மக்கள் நின்றுட்டே இருக்காள் அவ்வளோ கும்பல் அயோத்தியாவில். ராமன் வரார், ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆக போகிறதுன்னு தெரிஞ்சு ராமன் சபைக்கு வரப்போகிறாருன்னு தெரிஞ்சு அவ்வளோ கும்பல் நின்றுருக்கு. இதில் சில பேர் என்ன பேசிக்கிறா அப்படின்னா மன்மதனுக்கும் மன்மதனாக இருக்கே ராமன் அழகுன்னு ஸ்திரீகள்லாம் பேசுகிறா. புருஷாள்லாம் பார்த்து என்ன பேசுகிறான்னா லோகே விக்ஷா தபபுருஷம், இந்த சின்ன வயசில் விஸ்வாமித்ர யாக சம்ரக்ஷணமே பண்ணி மாரீச்சன் சுபாகுகள்லாம் விரட்டி அடித்து சிவதனுர் பங்கமே பண்ணி சீதையை கல்யாணம் பண்ணிட்டார், எப்பேற்பட்ட பராக்கிரமம் எப்பேற்பட்ட பௌருஷம் ராமனுக்கு அப்படின்னு சொல்லி ஆஞ்சனங்கள்லாம் அதாவது ஜென்ஸ்லாம் பேசிக்கிறாளாம். இன்னும் சில பேர் என்ன பேசுகிறானா தீர்க்கபாகும், அதாவது தோள் கண்டார் தோளே கண்டார்னு மிதிலியில் மட்டும் இல்லை அயோத்தியாலையும் இருக்கலாம், ராமன் தோளை பார்த்தானா தோளை மாத்திரமே தான் பார்த்துட்டு இருப்பாளாம், ஏன்னா அது ரவுண்டு உருண்டு திரண்டு இருக்குமா ராமனுடைய தோள். அதை பற்றி சில பேர் பேசுகிறாளாம். மகாசத்வம், அப்பா எப்பேற்பட்ட சத்துவகுணம் ராமன் கிட்ட, எப்போ எல்லார்கிட்டையும் சிரித்த புன்முகத்தோடையே இருக்காரு,
இந்த ராஜ வேலையிலெல்லாம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், மற்றவாழ்கிட்ட சிரித்து பேசுறதுக்கான டைமே இருக்காது. இப்படி ராஜகுமாரனாக இருந்தும் ராமன் இப்படி மகா சத்துவகுணத்தோடு இருக்காருன்னு சில பேர் பேசிக்கிறாராம். மத்த மாதங்ககா மீனம் இறங்கி நடக்கிற தேர்லேருந்து இறங்கி சபைக்குள்ளே போகிற அரண்மனை வாசலில் நிற்கிற அப்படி நடக்கிற சேவே அப்படி அவர் எப்படி நடக்கிறாருன்னா, மத்த மாதங்க காமினம் பெரிய யானை எப்படி நடக்குமோ, அழக யானை நடக்கிறது, யானையை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கெல்லாம். யானை நடக்கிறதுங்கிறது ரொம்ப அழகாக பொறுமையாக அப்படி அசஞ்சு அசைஞ்சு ஆடி, அதனால தான் ஆடாது அசங்காது வான்னு சொல்லி பாட்டு பாடி நான் போல இருக்கு. எனக்கு ஆடின்லாம் நீ வர வேண்டாம் அப்படியே வந்துரு அப்படி. ஆனால் ராமன் ஆடி ஆடி நடக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குமா, யானை மாதிரி நடப்பாராம். அங்கே இந்த ஜனங்கள்லாம் இவ்வளோ பேர் நின்றுருக்காளே, எதுக்காக நின்றுருக்கான்னு தெரியும் ராமனுக்கு. நம்மளை பார்க்கறதுக்காக தான் நின்றுருக்கணும்னு இந்த அரண்மனை படிக்கட்டை ஏறினார். பின்னாடி அவ்வளோ ஜனங்கள் நிற்கிறது, அரண்மனைக்குள்ளே தனி ஜனம், அது ஒரு கும்பல் இது ஒரு கும்பல், இந்த கும்பல்லாம் உள்ளே வர முடியல, ஏன்னா போலீஸ் எல்லாம் தடுத்துட்டுருக்கா, ஏன்னா ஹவுஸ் ஃபுல்லு அரண்மனை. அப்போ உள்ளே போகிற வாளுக்கு தான் இப்போ இனிமேல் சேவை, வெளில இருக்கிற வாளுக்கெல்லாம் சேவை கிடையாதுன்றதுக்காக பெருமாள் இப்படி சட்டுன்னு இப்படி திரும்பி பார்த்தார். சந்திரகாந்தானனம் ராமம், சந்திரனுடைய காந்தி எப்படி வெள்ளை வெளியேறு இருக்குமோ, சந்திரன்னா நிலா, நிலாவுடைய காந்தி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ராமனுடைய திருமுகம் இருக்கு, ராமச்சந்திரனோட முகச்சந்திரன் சந்திரன் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிற. திரும்பி பார்த்தார். பார்த்த உடனே திரும்பி சபைக்குள்ள நுழையிற, அதான் ராமனை பார்த்தாச்சே கிளம்பலான்னு இந்த மக்கள்லாம் இல்லையா, பார்த்தா போரும்ன்ற மாதிரியான வஸ்து இல்லை, பார்க்க பார்க்க தித்திச்சுட்டே இருக்கு, தித்திக்கிற மாதிரியான வஸ்து. அல்வா ஒன்று கொடுத்தான்னா கால் கிலோவுக்கு மேலே சாப்பிட முடியாது, என்னதான் மேக்சிமம்னாலும் அரை கிலோ தான் சாப்பிட முடியும். அப்புறம் தித்தித்து போயிருந்துன்னா திகட்டும், திகட்டாத அமுதம் எதுன்னா ராமனம். அதனால தான் திருக்குடந்தைன்னு கும்பகோணத்தில் ஒரு க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் பெருமாளுக்கு பேர் ஆறாவமுதன். அன்னி அப்பொழுதே கப்பொழுது என் ஆறாவமுதமேன்னார் ஆழ்வார். தித்திச்சுட்டே இருக்கும், அப்பப்போ தித்திச்சுட்டே இருக்கும். சரி தித்திச்சுட்டே இருக்கே திகட்டிடுமான்னு கேட்டால், ஆறாத அமுது எனக்கு வந்து தெவிட்டாத இன்னமுது இந்த ராமன் சொல்லி ஆழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி இந்த மக்கள்லாம் சொல்கிறச்சே, அதீவ பிரிய தரிசனம் ரூபௌதார்ய குணேஷ்கும் சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம், தன்னுடைய ரூபத்தினாலையும் உதாரமான குணம் எல்லாருக்கும் வாரி வழங்கணுன்றதான குணத்தினாலையும் பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம், இந்த அயோத்தியாவில் இருக்கிற ஸ்திரீ ஜனங்கள் மயங்கினான்னா அவள் ராமன் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு மயங்குவா. ஆனால் ராமனை பார்த்துட்டு அங்கே இருக்க அயோத்தியாவில் இருக்கிற புருஷா முதற்கொண்டு ராமன் ஆகா அடுத்த ஜென்மாலையான எப்படியான நம்ம பொன்னாட்டியாக பொம்மநாட்டியாக பிறந்து ராமனை அனுபவிக்கணுன்ற மாதிரியான அழகு இருக்குமா ராமனுக்கு. பும்சாம் திருஷ்டி சித்த அபஹாரினம், திருஷ்டியையும் சித்தத்தையும், திருஷ்டின்னா பார்வை சித்தம்னா மனசு, ரெண்டுத்தையும் அபகரிச்சிடுவார் ராமனே பெரிய திருடனா. என்னத்தை திருடுவார்னா நம்மளுடைய கண்ணையும் நம்மளுடைய மனசையும் திருடிடுவார் அப்படின்னு சொல்கிறார். இந்த திருஷ்டி சித்தாபஹாரினம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம், திருஷ்டி சித்தாபஹாரினம்னு நம்ம திருஷ்டியிலையும் சித்தத்திலையும் ஏதானா தாபம், தாபம்னா சாந்தி இல்லாத தன்மை, அது இருந்தால் கூட அதை அகற்றிடும். நம்மளுக்கு எதாவது சோகம் இருந்ததுன்னா கோவிலில் வந்து ராமனை சேவிச்சோம்னா போயிடும், அது தெரியவே தெரியாது உங்களுக்கு. நம்மளாம் இப்போ வந்துட்டுருக்கோம், அவாவாளுக்கு ஒரு ஒரு கஷ்டம்ன்றது இருக்குது, எத்தனையோ கஷ்டம். அடி எனக்கு என்ன கஷ்டம்னா, அரக்கோணத்துக்கு இங்கேருந்து ட்ரெயின் ஒழுங்காக நம்மளுக்கு கிடைக்கணுமே, ட்ரெயின் கிடச்சாலும் ட்ரெயினில் சீட்டு கிடச்சிடணுமேன்னு ஒரு கஷ்டம். அந்த மாதிரி பல கஷ்டம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டம்லாம் தெரியாமல் ரெண்டு மணி நேரம் ராமாயணம் சொல்கிறோம், ராமாயணம் கேட்குறோம்னா அப்படி இழுத்துடுவார் பெருமாள். பெருமாளோட கல்யாணங்கள்ன்றது நம்மளை இழுத்துடும். அந்த மாதிரி திருஷ்டி சித்தாபஹாரினம்னு சொல்கிறா. ராமன் சபைக்கு வந்த உடனே பெருமாளை பார்த்து, ராமனை பார்த்து தசரதன் சொல்கிற, உனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறேன்ப்பா, நாளைக்கு புஷ்ய நட்சத்திரமாக இருக்குது, சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பித காணனா, சித்திர மாதம் ஃபஸ்ட் கிளாஸ் சித்திர புஷ்யம், சித்திர புஷ்யத்தில் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பெருமாள். நம்மளாம் பட்டாபிஷேகம் நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை கிடச்சதுனால ஆஹா ஊஹோன்னு குதிக்கிறோம், 10,000 ரூபா வேலைக்கு 5,000 ரூபாய்க்கு ட்ரீட் வைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆற்றுக்கு ஏதாவது வஸ்து வாங்கி வைக்கிறோம். ஆனால் நாளைக்கு ராமனுக்கு இந்த அகண்ட சாம்ராஜ்யமே கிடைக்க போகிறது. ராமன் முகத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆஹா புன்முறுவலே இல்லையா, அவர் எப்பயுமே இருக்கா மாதிரி சாதாரணமாக தான் இருக்கார் சொல்லிட்ட உடனே ராமன் திரும்பி தான் ஆற்று கிளம்பி போயிட்டார். சபையை கலைச்சிட்டார் தசரதன். கலைச்ச உடனே தசரதனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, நாளைக்கு ராஜ்யம் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், இவன் மூஞ்சியில் ஒரு எக்ஸ்ப்ரெஷனே இல்லையே, ஏன் இது இவனுக்கு எதாவது பிடிக்கலையா என்ன இது, ராஜ்யம் வருதுன்னா எவ்வளோ சந்தோஷப்பட்டு குதிச்சிருக்க வேண்டாமா அந்த சபையிலேயே, இவன் சாதாரணமாக இருந்துகிட்டே இருக்கானே என்ன இதுன்னு தெரியலையேன்னு சொல்லி சுமந்திரர் சொல்லி கூட்டு ராமன் போன ரிஹானைய ராமனை திருப்பி அழிச்சுட்டு வாப்பா, ராமனை பார்த்தே ஆனும் நான் சில விஷயங்கள்லாம் சொல்லணும், திருப்பி அழிச்சுட்டு வா அப்படின்னா
ராமன் திருப்பி இப்போதான் தசரதனை பார்த்துட்டு தான் ஆத்துக்கு போயிருக்காரு. அப்பா கூப்பிடுறாருன்னு ஒன்னே இப்போ தானே பார்த்தேன், இன்னத்துக்கு திருப்பி சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கார், அப்பாவுக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லாத திருப்பி அப்பா கூப்பிட்டுருக்காளான்னு சொல்லி மரியாதையோடு திருப்பி தசரதனை பார்க்கறதுக்கு தசரதன் ஆற்றுக்கு போகிறார். ஆற்றுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் இப்போ தான் அப்பாவை பார்த்தோம், அப்பாவை பார்க்குறப்பெல்லாம் ராமன் சேவிப்பாரான், நாலு தரம் சேவிப்பாரான், இந்த தரமும் இப்போ தான் சேவிச்சுட்டு போனோமேன்னு இல்லாமல் திருப்பி அப்பாவை வந்து நமஸ்காரம் பண்ணுறார். பண்ண உடனே தசரதன் சொல்கிறார், என்னப்பா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லியிருக்கேன், நீ எதுவுமே ரியாக்டே பண்ணலையே, என்னாச்சு, நான் ஏன் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு தெரியுமா, ஆவேதயந்தி தெய்வஜாக சூர்யாங்காரக ராகுபிஹி, கொஞ்ச நாளாக எனக்கு வந்து சகுனமே சரியில்லை, நான் ஜோசியாளெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், அந்த ஜோசியாளெல்லாம் உண்மையாக சொல்கிற ஜோசியாள், இப்போ இருக்கிறவா மாதிரி இஷ்டத்துக்கு உங்களுக்கு இது இதை இந்த பிராயசத்தை பண்ணுவோ அந்த பிராயசத்தை பண்ணுவோ சரியாயிடும் சொல்லி அவள் பைசாவை ஒப்பிக்கிறதுக்கு இல்லாத மாதிரியான ஜோசியாளா அவள்லாம் அந்த காலத்தில். அவள் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, சூரியன் அங்காரகன் ராகு இந்த மூணு கிரகத்தினாலையும் எனக்கு சீக்கிரமே சாவு அப்படின்னு சொல்லியிருக்காப்பா, அதனால் எனக்கு பயமாக இருக்குது, நான் உனக்கு நான் போகிறதுக்குள்ளே உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடணும்னு ஆசைப்பட்றேன், மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறா உன்னோட பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே நீ எதுவும் நீ இந்த இந்த சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜாவாக இருப்பா அப்படின்னு சொல்கிற. அப்போ ராமன் உடனே பார்த்தாரான், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, பரதன் ஊரில் இல்லையேன்னு நீ கொஞ்சம் சோகப்படுவேன், பரதன் பட்டாபிஷேகத்தில் கலந்துக்க முடியாது, என்னடா இது சீக்கிரம் இவன் பண்ணுறானே, பரதனை ஐச்சன்ட்டு வர முடியாது அப்படின்னு நீ தப்பாக நினச்சிக்காத, பரதனுக்கு பூர்ண சம்மதி உன்னோட பட்டாபிஷேகத்தில் இருக்கும். பரதன் எப்பேற்பட்டவன்னா, பிராதாதே பரதஸ்திதா ஜேஷ்டானுவர்த்தி தர்மாத்மா, அண்ணா எந்த பாதையில் போனானோ அதே பாதையில் போகிறவன் பரதன், சத்தியவாதி ஜிதக்ரோதா ஜிதேந்திரியா இந்திரியத்தெல்லாம் ஜெயித்தவன் பாவன், இந்திரியத்தை ஜெயித்தவன் அப்பாட்டேந்து இந்த மாதிரி டைட்டில் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம், அப்பா பிள்ளைய பார்த்து இவன் இந்திரியங்கள்லாம் ஜெயித்தவன் அப்படின்னு சொல்கிறது பெரிய விஷயம். அதை சொல்கிற, நீ அதனால் தப்பாக நினச்சிக்காத, பரதனுக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணுறது மட்டும்தான் ஆனந்தமாக இருக்கும், அதனால் பரதன் இல்லையே கோச்சிக்காத, சந்தோஷப்படு, பரதனும் சந்தோஷப்படுவான் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா, அதனால் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்ப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி திருப்பி எந்த விஷயத்தை சொல்லணுமோ, இவருக்கு உடம்பு படுத்துறது இவருக்கு நேரம் சரியில்லைங்கிறத சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இதை முதல்ல போய் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா நம்ம அம்மா கிட்ட தான் முதல்ல போய் சொல்லுவோம், அப்பாவால் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் கூட அதை அப்பாட்ட திருப்பி சொல்ல மாட்டோம், அப்பாவும் ரெஃபரன்ஸ் மூலமாக ஒரு வேலைக்கு போயிருந்து அது வேலை கிடச்சிருதுன்னு அப்பாவுக்கு சொல்ல மாட்டோம், அம்மாவுக்கு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி ராமனும் அம்மா கிட்டே போய் முதல்ல சொல்கிறாராம், எப்படி சொல்லணும் அம்மா கிட்ட, எனக்கு இப்போ ஏற்பட்ட ராஜ்யத்தில் அப்பா என்னை பட்டாபிஷேகம் பண்ண போகிற, எனக்கு ராஜ்யம் கிடச்சிடுது அப்படின்னு தானே சொல்லணும், இல்லை நான் ராஜாவாக போகிறேன், இனிமேல் நான் தான் எல்லாருக்கும் ராஜா இனிமேல் அப்படின்னு பெருமையாக அப்படி இந்த காலருகிலெல்லாம் தூக்கி விட்டுட்டு தானே பேசணும். ராமன் அப்படி பேசலை, ராமன்ட்டு இந்த பேசுறதுனா அப்படிங்கிறத கற்றுக்கணும். நம்ம என்ன சொன்னார் அப்படின்னா, அம்பபுத்ரா நியுக்தோஸ்மி பிரஜாபாலன கர்மணி, அம்மா அப்பா என்ன இந்த மக்களெல்லாம் பார்த்துக்கக்கூடியதான கைங்கரியத்தில் என்னை ஈடுபடுத்தியிருக்கார், அப்பா என்ன இந்த மக்களெல்லாம் காப்பாற்றணுன்றதான வேலையை கொடுத்துருக்கார், நான் ராஜாவாக போகிறேன் மக்களெல்லாம் ஆளப்போகிறேன்றத மாதிரி சொல்லலை, மக்களெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த பார்த்துக்கிற சேவையை என்கிட்ட கொடுத்துருக்கார் அப்படின்னு ராமன் சொல்கிறார். சொன்ன உடனே கௌசல்யா என்ன சொல்லணும், ஆஹா நீ ராஜாவாக போறியாப்பா ரொம்ப சந்தோஷம், இந்த மக்களெல்லாம் ஆடுப்பா, நீ என்ன ஆண்டு அனுபவி நீ, நன்னா இவாளெல்லாம் உன் வசத்தில் வச்சுக்கோ, இனிமேல் இவாளுக்கெல்லாம் நீ ராஜாவாக இருந்து இவாளெல்லாம் வேலை வாங்கு நன்னா அப்படின்னு சொல்லணும் சொல்லணும். ஆனால் கௌசல்யா அப்படி சொல்லலை. கௌசல்யா என்ன சொல்கிறான்னா, ஏயம் இக்ஷ்வாகு ராஜ்யஸ்ரீஹி புத்திரத்வாம் சம்சிரயிஷ்யதி, இவாளெல்லாம் யாருன்னா நம்ம ரங்கநாதனோட சொத்து, ரங்கநாதன் பெருமாள் இருக்காரு அவளோட சொத்து இந்த மக்கள் அயோத்தியா மக்கள், அவளை நன்னா நீ காப்பாற்றணும், அவளுக்கு நன்னா கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கௌசல்யா சொல்கிற. அம்மா எப்படி இருக்காளோ அப்படின்னா பையனும் இருக்கும், அந்த மாதிரி இவா பேசுறது ஒரு பெரிய ஆச்சரியம். பக்கத்திலே லக்ஷ்மணர் நின்றுருக்கார், இல்லை அண்ணாக்கு பட்டாபிஷேகம்னு நினச்ச உடனே உனக்கு எதுவும் இல்லையே நீ தப்பாக நினச்சிக்காதப்பா, சௌமித்ரே பும்சபோகாம்ஸ்வம் இஷ்டானு ராஜ்ய பலானிச்ச, இந்த இஷ்டமான ராஜ்யமும் நானும் ஜீவிதம் சாபி ராஜ்யம் சுவதர்த்தம் அபிகாமையே, இந்த நான் என்னோட ராஜ்யமாக இருக்கட்டும் என்னோட ஜீவனமாக இருக்கட்டும் எல்லாமே உன்னை சார்ந்ததுப்பா, நீ இஷ்டத்துக்கு ஜாலியாக இருப்பா, இனிமேல் உனக்கு தான் இந்த ராஜ்யம் உனக்கு தான் இந்த ராமன்னு ரெண்டு பேருமே இந்த ராஜ்யமாக இருக்கட்டும் ராமனாக இருக்கட்டும் ரெண்டுமே துவதர்த்தம் உன்னோட நீ இருக்கேன்றதுக்காக தான் இந்த ராஜ்யத்தை நான் வாங்கிக்கிறேன், நீ இருக்கேங்கிறதுனால தான் நான் ஜீவிச்சிருக்கேன்னு பெருமாள் உற்சாகமான வார்த்தையை லக்ஷ்மணர் இளைய பெருமாள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் பட்டாபிஷேக ஏற்பாடுகள்லாம் நல்ல கலகல கலகலன்னு நடந்துகிட்டே இருக்கு அயோத்தியாவில், எல்லா தெருவிலையும் பந்தல் போட்டிருக்கா, ஃபோக்கஸ் லைட் வச்சுருக்கா,
சில சில இடங்களில் பாட்டு கச்சேரி நடக்கிறது, சில இடங்களில் ராமாயண உபன்யாசம் இந்த மாதிரி நடக்கிறது, சில இடங்களில் டான்ஸ் கச்சேரி அது நடக்கிறது, சில இடங்களில் அன்னதானம் நடக்கிறது, சில இடங்களில் தானம் நடக்கிறது, வஸ்திர தானம். ஒவ்வொருத்தருக்கும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சே, எல்லாருக்கும் கௌசல்ய தன்னோட ஆபரணங்கள்லாம் செயினெல்லாம் கொடுக்குறான். தான் நேற்று ஜிஆர்டிலேருந்து வாங்கின இந்த செயின் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ராம பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய விதவிதமான ட்ரெஸ்ஸை கொடுக்குறா, ஒவ்வொருத்தருக்கும் தானம் பண்ணுறா. அப்படி நடந்துட்டு இருக்கு அயோத்தியாவில். வசிஷ்டர் வந்தார், வசிஷ்டர் பட்டாபிஷேகத்துக்கு அவர் தானே எல்லாத்தையும் பண்ணணும், சம்பரோஷணம் தான், பெரிய பெரிய வாத்தியார்கள்லாம் வந்து சம்பரோஷணம் பண்ணுற மாதிரி பட்டாபிஷேகம்ன்றது பெரிய காரியம். அந்த பட்டாபிஷேகத்துக்கான காரியத்தை வசிஷ்டர் பண்ணி வைக்கிறார். வசிஷ்டர் பக்கத்து தெருவில் இருக்க ராமனை பார்க்கறதுக்காக ராமநாத்துக்கு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே ராமன் ஓடுற ஆத்துலேருந்து, துவரண்ணிவ சசம்பிரமஹ மானயிஷ்யம் சமானார்ஹ நிச்சக்ராம நிவேசனாத். நாமெல்லாம் சில பேர் வெளியூரில் போய் கோயில் பார்க்கணும், இல்லை நம்மளோட ஆச்சாரியனை போய் பார்க்கணும்னா நேராக கோயில் வாசலில் தான் போய் கார்லேருந்து இறங்குறதுன்னு வச்சுருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது, பக்கத்து தெருவில் காரை இறக்கி விட்டுட்டு கொஞ்சமான நடக்கணும். பெருமாள் சன்னதிக்கோ நம்ம குரு ஆச்சாரியன் சன்னதிக்கோ போகிறோம்னா கொஞ்ச தூரமான நடந்து போகணும். அதனால தான் குலசேகர ஆழ்வார் சொல்கிறச்சே, சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சையாச்சுங்க ஜிஹ்வே கீர்த்தே கேசவம் முரரிக்கும் சேதோ பஜ ஸ்ரீதரம்ன்ற ஸ்லோகத்தில் இந்த கால்னால் என்ன பயன் அப்படின்னா, கோவிலுக்கு நடந்து போகிறது தான் இந்த காலுக்கு இருக்கக்கூடிய பெருமையாக. இந்த பாதம் நம்மளுக்கு எதுக்கு இருக்குன்னா, கண்ட கண்ட இடத்துக்கு போகிறதுக்கு இல்லை, பெருமாள் சேவிக்கிறதுக்காக பெருமாள் நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்க ஒரு ரெண்டு வஸ்து தான் இந்த கால் அப்படிங்கிறத குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். அந்த மாதிரி ராமன் வசிஷ்டர் தன்னோட ஆத்து வாத்தியார் வர்றாருன்னு சொன்னால் வேகமாக பக்கத்தெரு வரைக்கும் ஓடுறாராம், போய் போய் அங்கேருந்து அழிச்சுட்டு வரணும். என்னதான் நான் ராஜகுமாரன்னாலும் பல பேர் வேலையாடுறப்பா அவளை யாரும் அமைச்சா கூட போகிறோம், ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில பேர் ஆற்றுல வாத்தியார், இப்போ நம்ம ஆற்றுல எல்லாம் வாத்தியார் புரோஹிதர்னு சில பேர் இருப்பா, அவள்லாம் நம்மாத்துக்கு வந்து எதான தேவசம் பண்ணுறதுக்காகவோ இல்லை நல்ல காரியங்கள் பூனல் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவோ வந்தான்னா வந்தவாளை கூட நம்ம கவனிக்கிறது கிடையாது. வந்திருக்க வாத்தியார் அவர் வாத்தியார் தானே வந்துட்டு போட்டோம் அப்படின்னு இருக்கோம். ராமன் அப்படி இல்லையா, புரோஹிதர்னு ஒருத்தர் இருந்தால் அவளை போய் நாம போய் ஐசிட்டு வரணும் அப்படிங்கிறத காமிக்கிறார். புரோஹிதர்ன்ற பேருக்கே என்ன சப்தம்னா, புறதா ஹிதம் பசியதீதி புரோஹிதா, நம்மளுக்கு முன்னாடி நம்மாத்தோடைய ஹிதம், ஹிதம்னா சொன்னோம் இல்லையோ, ஹிதத்துக்கும் பிரியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ஐஸ்கிரீம் பிரியம் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு, ஜிலேபி ஜாங்கிரி பாதாம் ஹல்வா இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது, இதெல்லாம் பிரியம். ஆனால் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சுகர் 300-400 ஏறிண்டே போகிறது. ஆனால் ஹிதம் ஹிதம்னு கஷாயம் எதாவது சாப்பிட்றோம், அந்த கஷாயம் சாப்பிட்றச்சே நல்லா இருக்காது, ஆனால் அது சாப்பிட்டா நம்மளுக்கு சுகர் எல்லாம் குறையிறது, நம்ம உடம்பு நல்லா இருக்குது அப்படிங்கிறப்போ அதுதான் ஹிதம். அதனால் அந்த ஹிதத்தை நம்மளுடைய ஹிதத்தை நமக்காக முன்னாடி பார்த்துட்டு வந்து சொல்கிறவாள் தான் புரோஹிதாள்னு பேர். அந்த புரோஹிதாள் மேலே எவ்வளோ கௌரவமாக இருக்கணுன்றதை ராமாயணம் காமிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த புரோஹிதர் வசிஷ்டர் வந்து சரபந்தம் அப்படின்னு சொல்லி பிரதிசரம் அப்படிங்கிற அந்த காப்பெல்லாம் கட்டி விட்டுட்டு கிளம்பிட்டார். நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்ப்பா, இன்னைக்கு ராத்திரி நீ தூங்கக்கூடாது, தூங்காத இருந்து பகவானை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் வசிஷ்டர். அடுத்த நாள் அன்னைக்கு நாள் ராத்திரி பெருமாள் ராமன் தன்னுடைய குலதனமாக இருக்கக்கூடிய ஆத்து பெருமாள் ரங்கநாதன் பெரிய பெருமாளை போய் சேவிக்க போகிறாராம். கதே புரோஹிதே ராம ஸ்நாதா நியதமானசா சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து. விடிய கார்த்தாலையில் குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமான வஸ்திரம் ஆச்சாரமாக, அதாவது ஆச்சாரம்னா என்னவோ சில பேர் நினச்சிட்டு இருக்க ஆச்சாரம்னு இவாளெலாம் தனியாக ஒரு கேங்கு போல இருக்குது இவாளுக்கு தான் அப்படின்னு, ஆச்சாரம்னா சுகாதாரம், பழைய துணி புது துணின்ற வித்தியாசம் இருக்கும். பழைய துணியில் நாம் ஜொல்லெல்லாம் ஒழுகியிருக்கோம், பெட்டில் சில விஷயங்கள்லாம் துர்நாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கோம், அதனால் அந்த பழைய துணி சம்மந்தப்படாமல் புது துணியை முன்னாடி நாள் ராத்திரி குழிஞ்சு உணர்த்தி வச்சுட்டு அதை அடுத்த நாள் குளிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறதுங்கிறது தான் அது, இதுதான் ஆச்சாரம். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் ஆச்சாரம், ஆச்சாரம்னா பெரிய விஷயம் கிடையாது, சுகாதாரம் டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு பேர் ஆச்சாரம். அப்படி ஆச்சாரமாக ராமன் தலைக்கு குளிச்சுட்டு புது பட்டு வேஷ்டியெல்லாம் உடுத்திட்டு ரங்கநாதனை போய் சேவிக்கிறாராம் சீதையோட கூட. இங்கே சீதையோட போய் சேவிக்கிறாருன்னு சொல்லணும், ஆனால் சீதையோட போய் சேவிச்சாருன்னு சொல்ல, சகபத்னியா விசாலாட்சியா, விசாலாட்சியான சீதையோட போய் பெரிய பெருமாள் ரங்கநாதனை போய் சேவிச்சாராம். ஏன் விசாலாட்சி அப்படின்னு பேர்னா, பெரிய பெருமாளை சேவிக்கிறதுக்கு பெரிய கண்ணோட போனோம் இல்லையா அப்படிங்கிறது அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு, அப்படி சொல்லலை வியாக்கியானம் பண்ணுறச்சே.
பர்த்தாவும் பெருமாள் நாராயணன் தான், ஹஸ்பண்டும் பெருமாள் நாராயணன் தான், எதிர்க்க இருக்கக்கூடிய ரங்கநாதனும் பெருமாள் நாராயணன் தான். ஆனா இந்த விபவாவதாரம் ராமனா இருக்கிறத காட்டிலும் ரங்கநாதனா இருக்கிற பெருமாள் ரொம்ப அழகா இருந்தாராம். இன்னைக்கு கூட போய் சேவிங்க போல ரங்கநாதன் எவ்வளவு அழகா இருப்பார் தெரியுமா? அந்த பெருமாள் இது ஒரு ஒன்று வச்சுக்கோங்க, இந்த ராமாயண உபன்யாசம் முடிஞ்சோ முடியறதுக்குள்ளேயோ, முடியறதுக்குள்ள போகாதீங்க, அப்புறம் உபன்யாசம் கேட்க வரமாட்டீங்க. முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் போய் ரங்கநாதனை சேவிக்கிறது, பெருமாள் ரங்கநாதா உன் இந்த ராமாயண உபன்யாசம் முடிஞ்சதுக்கப்புறம் சேவிக்கணும்ப்பான்னு வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக சேவிக்கிறீங்களா இல்லையான்னு பாருங்க. அப்பேற்பட்ட உபய காவேரி ரெண்டு காவேரியும் அடிவருட பள்ளி கொள்ளும்னு குலசேகர ஆழ்வார் சொல்கிறார். ரெண்டு காவேரியும் பெருமாள் காலை பிடிச்சி விட்டுருக்கான், பிடிச்சி விட்டுட்டு போகிற மாதிரி காவேரி, ரெண்டு பக்கமும் காவேரி போகிறது. அந்த காவேரிக்கு நடுவில் படுத்துட்டுருக்கார் ஆதிசேஷனில் பெருமாள், பெரிய பெருமாள்னு. அந்த பெரிய பெருமாளை போய் சேவிக்கிறாராம் ராமன். சேவிச்சுட்டு துஷ்டாவ பிரணதச்சைவ சிரசா மதுசூதனம் விமலக்ஷோம சம்பீபா வாசயாமா சசத்விஜான் போய் சேவிச்சுட்டு அந்த பெருமாளை சேவிக்கிறார், அர்ச்சனை பண்ணுறார். பிராமணாலெல்லாம் முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு வேதம் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி முன்னாடி நிற்க வச்சு வேதத்தை சொல்லி அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி தானும் அந்த வேதத்தை கேட்குறாராம். ஆலவட்டம் சாமரங்கள்லாம் ராமன் கிட்ட கொடுத்தாளாம், கொடுத்து இந்த சாமரங்கள்லாம் பெருமாளுக்கு வீசினாராம். ஏன் அது வீசினார்ன்றதுக்கு இன்னொரு காரணம், நான் எங்கே இன்னும் கொஞ்ச நாளில் காட்டுக்கு போக போகிறேன், இந்த சாமரம் கொடை வேத பாராயணம் எல்லாம் உனக்கு தான், ரங்கநாதன் தான் ரங்கராஜன் தான் ராஜன், நான்லாம் ராஜன் இல்லை, இது உனக்கே தகும், நீக்கே தகுமையான்னு தியாகராஜ சுவாமிகள் பாடுற அந்த மாதிரி உனக்கு தான் இருக்கு, இது மூலவர் நீர் மூலவர் மாதிரி இருக்கும், உற்சவர் மாதிரி நான் 14 வருஷம் புறப்பாடு போயிட்டு வரேன்னு சொல்லி உமக்கே இந்த சாமரங்கள்லாம் இருக்கட்டும் கொடையெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிற மாதிரி ராமாயணத்தில் இந்த கட்டம் இருக்கு. பட்டாபிஷேக ஏற்பாடு எல்லாம் நன்னா நடந்துகிட்டே இருக்கு. இந்த பட்டாபிஷேகம் நன்னா நடக்கிறதுன்னு தெரிஞ்சுதான் யாருக்கு அப்படின்னா, அடுத்த சர்க்கம் ஆரம்பிக்கிறார் வால்மீகி. ஆரம்பிக்கிற சேவை ஒரு மூட அவுட்லேயே ஆரம்பிக்கிறார், என்னடா இது எழுதணுமேன்னு ஒரு வருத்தத்தோடு எழுதுறாரு. ஏன் அப்படின்னா, ராமனுடைய பட்டாபிஷேகம் நிற்க போகிறது ஒரே ஒருத்தினால அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாராம். ஞாதிதாசி யதோஜாதா கைகேயாஸ்து சகோஷிதா பிராசாதம் சந்திரசங்காஷம் ஆருரோப எதிர்ச்சயா. ஞாதிதாசி பங்காளி ஆற்றுலேருந்து ஒரு தாசி, அதாவது ஞாத்தின்னா கைகேயிக்கு அவள் ஆற்றுல வேலை பார்த்துட்டு இருந்தா, கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னாடி பிறந்த ஆற்றுல ஒரு வேலைக்காரி இருந்தா, அவளை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கைகேயிக்கு போய் வேலை பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காளாம். அந்த கைகேயோட அப்பா சீதனத்தை கொடுக்கறச்சே வாஷிங் மிஷின் பீரோ ஃப்ரிட்ஜ் எல்லாம் கொடுக்குற மாதிரி வேலை பண்ணுறதுக்கும் வேலை பனிப்பெண்கள்னு கொடுத்து அனுப்புறது அந்த காலத்தில் வழக்கம். ஃப்ரிட்ஜையும் கொடுத்து அமைச்சிருக்கேன், அதுவும் மிஸ்ஸால் ஃப்ரிட்ஜு வண்டி கார் கீர் எல்லாத்தையும் கொடுத்து அமைச்சிருக்கேன். இந்த கூனி அப்படிங்கிறவடையும் அவருடைய கூனிக்கு சம்ஸ்கிருதத்தில் மந்தரான்னு பேர், ராமாயணத்தில் மந்தரான்ற ஒரு கூனி, அவளுக்கு முதுகு கூணு விழுந்திருக்கும் வயசானவ, அவளை கொடுத்து அமைச்சிருக்கா. அவள் வந்து என்னடா இது பட்டாபிஷேகம் ஊரே அலங்கோலப்படுறதே என்ன இது, ரொம்ப எல்லாம் சந்தோஷமாக இருந்து தொலையிறதுகள் அப்படின்னு. சில பேர்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னது எல்லாருமே சந்தோஷமாக இருந்து தொலைக்கிறா, என்ன இது காரியம் நடக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி கூணி. அவளுக்கு உடம்பு மட்டும் கூணா இல்லை, மனசும் புத்தியும் கூணா இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியறது. அவள் வந்து பிராசாதம் சந்திரசங்காஷம் ஆருரோக எதிர்ச்சையா வந்தாலும் அவளுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறதுன்னெலாம் தெரியாது, என்னோ ஜனங்கள் ஒரே கும்மாலை அடிக்கிறது என்ன இதுன்னு தெரியலையேன்னு சொல்லி வந்துட்டுருக்கா எதிர்ச்சையா அப்படின்னார். எதிர்ச்சையான்னா எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும், எதிர்ச்சையாக ஒன்று நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோமே. இந்த ராமாயணத்தில் மொத்தம் மூணு எதிர்ச்சையாக வருது, மூணு எதிர்ச்சையானாலையும் தான் ராமாயணமே ட்விஸ்ட்டாக இருக்குது, மேலே மேலே கதை நடக்கிறதே இந்த எதிர்ச்சையான. என்ன எதிர்ச்சையா அப்படின்னா, முதல்ல ரிஷ்யசிருங்கரன்றவர் புத்திரகாமேஷ்டி வந்து பண்ணார் இல்லையோ ராமன் பிறக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ ரிஷ்யசிருங்கரை பற்றி பேசுகிறச்சே எதிர்ச்சையா அப்படின்னு வால்மீகி சொல்கிறார். ரிஷ்யசிங்கர் வந்து யாகம் பண்ணதுனால ராமன் பிறந்தார்ன்றது ஒரு பெரிய கதை. அடுத்தது இந்த கைகே இந்த கூணி இருக்காள், இந்த கூணி வர இடம் எதிர்ச்சையான்னு போட்டிருக்கார். இவ தான் மேலே போய் கைகையை கெடுக்க போகிறா, கெடுத்து பட்டாபிஷேகத்தை கேன்சல் பண்ணி ராம காட்டுக்கு அனுப்ப போகிறான். ஸோ இது ஒரு எதிர்ச்சையா, ரெண்டாவது எதிர்ச்சையா. மூணாவது சூர்பணக்கான்னு ஒருத்தி வரப்போகிறான், ஒரு சமத்து பொண்ணு. அவள் வந்து ராமனை பார்த்து கேட்க போகிறா, நீ யாருப்பா அவன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் மூக்கை அறுக்க போகிறார். அவனால் தான் போய் அவள் தான் போய் ராவணன்ட்ட சொல்லி சீதையை போய் கடத்தின்னு போகிறதுங்கிற இவ்வளோ பெரிய காரியம் நடக்க போகிறது. அதனால் இந்த மூணு இடமும் ராமாயணத்தில் எதிர்ச்சையான்னு வரும். எதிர்ச்சையாத்து ததிச்சா சாத் அப்படின்னு, எதிர்ச்சன்னா கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு இல்லை, தானாக நடக்கிறதுங்கிறது இல்லை. எதிர்ச்சையானா எது தத்து அப்படின்லாம் பெருமாளுக்கு பேர் சஹஸ்திரநாமத்தில் வருது. எத்தத் பதமனுத்தமம் லோகபந்தர் லோகநாதம்னு சொல்கிறோம் இல்லையோ, எதுன்னு பெருமாளுக்கு பேர், தத்துன்னு பெருமாள் பேர்.
எது இச்சையா பெருமானோட இச்சையினால நடக்கிறதா இந்த விஷயங்கள்லாம். ரிஷேஸ்வரர் வந்தாருன்னா அது பெருமாள் சங்கல்பிக்கிறார், நீ போய் புத்திரகாமேஷ்டி பண்ணுப்பா அப்படின்னு. பெருமாள் போய் நினைக்கிறார், இந்த கூனியினால போய் கைகேயி மனசு கெட்டு கைகேயி வர வாங்கட்டோம்னு நினைக்கிறார். அதே மாதிரி எதிர்ச்சையான சூர்பனக்கா வரட்டும், சூர்பனக்கா வந்து நம்மள்கிட்ட பேசி மூக்கருப்பட்டு போய் ராவணன் சொல்லட்டும், அப்போதான் மேலே கதை வளரும், அப்போதான் ராவண வதம் ஆகும்னு சொல்லி பகவான் ராமன் சங்கல்பிக்கிறானா, அதனால தான் இந்த எதிர்ச்சையா அப்படின்னு போட்டிருக்கா. கைகேயியை போய் இவ இந்த விஷயத்த கேட்குறா பக்கத்தில் இருந்த ஒரு பனிப்பெண்ணுக்கிட்ட, என்ன இது ஒரே ஒரே சந்தோஷமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்குறச்சாவே அந்த பனிப்பெண் சொல்கிறா, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ஊரில் மொத்த பேருக்கும் தெரிஞ்சிருக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு, தெரியாத ஒருத்தி கேட்குற அவளுக்கு நாம் சொல்கிறச்சே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு. சந்தோஷமாக உங்களுக்கு தெரியாதான்னு, ராமனுக்கு பட்டாபிஷேகம்மா நாளைக்கு பார்த்தால உங்களுக்கு தெரியாத போயிடுதே அப்படிங்கிறா. இவ சந்தோஷமாக இந்த பனிப்பெண் சொல்கிறா, இவளுக்கு கோபத்தில் உச்சி அப்படியே வெடிக்கிறது மண்டை, என்னடா இது ராமனுக்கு போய் பட்டாபிஷேகமானு சந்தோஷப்படுறோம் நம்மெல்லாம், இவளுக்கு இப்படி குரூக்கெட்டாக தோன்றுறது கைகேயிக்கு, சி கூனிக்கு. கூனி போய் உடனே இந்த கைகேயிட்ட சொல்லணும்னு போகிறா. போய் எப்படி கைகேயி படுத்துட்டு இருக்கா பெட்டில், அவளை எப்படி எழுப்பணும், மகாராணியே எழுந்திருங்கள், தசரத பத்னியே எழுந்திருங்கள், எங்களுக்கெல்லாம் தாய்மார் குல திலகமே எழுந்திருங்கள்னு எழுப்பணும். ஆனால் இவ போய் எப்படி எழுப்பினா, எழுந்திரு முட்டாளே எழுந்திரு அப்படிங்கிறானோ. அப்போ இவளை இவ முட்டாளேன்னு சொல்கிற அளவுக்கு கைகேயும் இவ்வளோ க்ளோஸுங்கிறது இதுலன்னு தெரிஞ்சிருக்கு. க்ளோஸாக இருக்கிறவா தான் கெடுக்கிறா சில பேரை, சில பேர் சீயமாக இருக்கா சீயமாக இருக்கிறவா அவளை க்ளோஸாக இருக்கிறவா கெடுக்கிற மாதிரி இங்கே கைகேயிக்கு க்ளோஸாக இருந்த கூனி கெடுக்கிறா. என்ன சொல்லி எழுப்பினா அப்படின்னா, உத்திஷ்டமோடே கிம்சேஷே பயந்தாம் விவர்த்ததே உபப்ளுத மகோகேன கிமாத்மான புத்தியசே அனிஷ்டே சுபகாக்காரே சௌபாகியேன விகத்கசே சலம் ஹிதம் சௌபாகியம் மத்தியாஸ்ரோதை ஓஷ்மகே. உன்னோட செல்வங்கள்லாம் போகிறது, உன்னோட சௌபாகியம்லாம் போகிறது, எழுந்துரு அப்படின்னாலாம். இப்படி சொல்லி ஒருத்தர் யாரானே எழுப்புவாடா, உன்னோட சௌபாகியம் போகிறதுன்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுங்கிறதே தப்பு. பத்து பல்லில் ஏதான ஒரு பல்லு நம்மளுக்கு நன்னா இல்லைன்னா கூட அவளோட சௌபாகியம் போகிறது. அதே மாதிரி சௌபாகியம் போகிறது கைகேயிக்கு. இப்போ பையன் காட்டுக்கு போக போகிறான், ஜட்டை ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் மரவுரி கட்டிக்க போகிறான், ஆத்துக்காரரே போக போகிறார், அதோட பெரிய செல்வம் என்ன வேணும், சொத்து போகிறதுக்கு இருக்குது கைகேயிக்கு. அந்த மாதிரி நீ நாசமாக போக போகிறன்னு சொன்னாலே அவள் நாசமாக போயிட்டு போகிறாளோ இல்லையோ, நம்ம பல்லில் ஏதான ஒரு பல்லு கெட்ட பல்லாக இருந்துச்சுன்னா அது அவளுக்கு பழிச்சிடக்கூடாது. அதனால நான் பேசுகிறச்சவே பிரியமாக பேசணும்னு இன்றைக்கி ராமன் எப்படி பிரியமாக பேசுவார்க்கு அதை பார்த்தோம். ஆனால் இவன் எப்படி பேசுகிறா பாருங்கோ, சலம்பி தவ சௌபாகியம் சௌபாகியம்லாம் போகிறதுடி அப்படிங்கிறா. என்னடி அப்படி ஆச்சு அப்படின்னா, என்ன என்ன ஆச்சுமா நீ என்னவோ சொல்ல வரியே என்னத்துக்கு அப்படின்னா, தர்மவாதி சடோபக்தா லக்ஷ்ணவாதி ச தாருணஹா, உன் ஆத்துக்காரர் இருக்காரு உன்ட்ட வந்து ஈன்னு சிரிச்சுட்டு பேசுகிறான், உனக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறானே தவிர அவனுக்கு உள்ள எண்ணம் அப்படி கிடையாது, நீ நாசமாக போகணுன்றது தான் அவனுக்கு எண்ணம். அப்படி என்ன பண்ணா அப்படின்னா, இல்லை ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போனான் நாளைக்கு, இதை உங்ககிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா அப்படின்றான். கைகேயிக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா ராமனுக்கு பட்டாபிஷேகம்ன்ற ஒரு நல்ல செய்தி இதுக்கு சொல்ல தெரியலையே, அசடு இது எப்படி சொல்லணும்னு கூட தெரியல, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கேவா அப்படின்னு சொல்லி கைகேயி சொல்றா. ஏகமாகரணம் தசை உப்ஜாயை பிரததோ சுபம், தான் கழுத்துலேருந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் முந்தா நேத்திக்கு தான் ஆர்டர் கொடுத்து நேத்திக்கு தான் அது டெலிவர் ஆயிருக்கு கைகேயிக்கு. அந்த ஆபரணத்தை எடுத்து கைகேயிக்கு போடுறாள், நல்ல விஷயம் சொல்லியிருக்குமா, நம்மளாம் சொல்லுவோமே நல்ல வாய் நல்ல விஷயம் சொன்ன வாய்க்கு சக்கரை போடுற, நம்மளால சக்கரை தான் போட முடியும், கைகேயால் டைமண்ட் நெக்லஸை போட முடியும். அவள் எடுத்து அந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்து பூனிக்கிட்ட மந்தரைக்கிட்ட கொடுத்தா. கொடுத்த உடனே சொல்றா, ராமேவா பரதேவாஹம் விசேஷம் நோபலக்ஷயே, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா என்ன, பரதனுக்கு பட்டாபிஷேகம்னா என்ன, எனக்கு ரெண்டும் என் குழந்தை தான், எதுக்கு பட்டாபிஷேகம் நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். அதே மாதிரி ராமன் பரதன்ற வித்தியாசம்லாம் எனக்கு இல்லை, பரதனையும் நான் ராமனாக தான் பார்ப்பேன், ராமனையும் நான் பரதனாக தான் பார்ப்பேன்னு சொல்லி சொல்கிறா. சொன்ன உடனே இந்த டைமண்ட் நெக்லஸை போட்டாலும் இல்லையோ, நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இன்னும் ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லி இன்னொரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு போவோம். ஆனால் கூனிக்கு புத்தியும் கூணாக இருக்கிறதுனால அந்த டைமண்ட் நெக்லஸ் புடுங்கி கீழே எரிஞ்சாலும், எரிஞ்சு என்ன நான் சொல்கிறேன் உனக்கு புரியவே இல்லையா, உனக்கு மூளை வழங்கி போயிட்டா, நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிக்கவே தெரியல, இன்னும் தூக்க கலக்கத்துலேயே இருக்கியா, அவளை உழுக்கிற அப்படிச்சு கைகேயியை. எவ்வளோ விஷயத்தை, எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன், நாளைக்கு உனக்கு எப்போ ஏற்பட்ட ஆபத்து வரப்போகிறது, நீ இதெல்லாம் புரிஞ்சுக்காமையே இன்னும் இருந்துருக்கியே, என்னடி ஆச்சு உனக்கு அப்படிங்கிறா. என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னா, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்டி, ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா என்ன அர்த்தம், உன் பிள்ளையும் நீயும் நாளைக்கு அடிமையாகிடுவீங்கடி, உங்களுக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் வெறும்
ராஜா ஃபேமிலின்னு சொல்லிக்கலாமே தவிர உங்களுக்கு ராஜ்யத்தில் ஒரு பங்கும் கிடையாது, ஒன்றும் அலவன்ஸ்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறா இவ கைகேயி. கூனி கூனி வந்து கைகேயி சொல்கிறா, அப்படியே இருந்தாலும் ராமன் என்னை பார்த்துப்பாண்டி என்னை அப்படி விட்டுற மாட்டான். ராமன் எவ்வளோ ராமனுக்கு என்னென்ன கல்யாண குணங்கள் இருக்குன்னு இவ ஒரு கல்யாண குணங்கள் சொல்கிறா ராமனுக்கு. தர்மஜோ குருபிர்தாந்த கிருதஜா சத்யவாக் சுச்சிஹி ராமோ ராஜ்யோ சுத ராமோ ராஜ்ய சுதோ ஜேஷ்டா யுவராஜ்யம் அச்சோர்ஹதி. ராமன் யாருன்னா தர்மம் தெரிஞ்சவண்டி ராமன். குருபிஹி தாந்தா பெரியவாழ்கிட்டெல்லாம் வணக்கம் தெரிஞ்சவன். பெரியவாழ்கிட்டெல்லாம் தாந்தோணித்தனமாக ஒரு காரியம் பண்ண மாட்டான், பெரியவாளுக்கு அடங்கி போகிறவன் ராமன். கிருதஜா செய்நன்றி மறந்தவன் இல்லை ராமன். செய்நன்றி யார் யார் என்னென்ன நன்றி செஞ்சான்றத ஞாபகம் வச்சுக்கிறவன். சத்தியவாக்கு சத்தியத்தை மட்டுமே பேசுகிறவன். சுச்சிஹி ஆச்சாரமானவன் சுத்தமானவன். தான் மனசில் ஒரு அப்பழுக்குன்றதே இல்லாதவன் ராமன். அப்பேற்பட்ட ராமன் சுத்தர் அந்த பிள்ளைகளுக்குள்ளேயே ஜேஷ்ட புத்திரன். ராமன் தான் பெரிய பையன். பெரிய பையனுக்கு தான் பட்டாபிஷேகம் முடிசூடுறதுங்கிறது பெரிய பையனுக்கு தான், ஆற்றுல இருக்கிற பெரிய பையனுக்கு தான் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது, ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைகேயி சொல்கிறா. கைகேயி சொன்ன உடனே யசாமே பரதோ மான்யா ததா பூயோபி ராகவ. ராமன் பரதன் மேலே எனக்கு எவ்வளோ அன்பும் பிரீத்தியும் இருக்கோ அதை காட்டிலும் ஜாஸ்தியாக எனக்கு ராமன் மேலே இருக்குது, அதனால் ராமனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி தீர்மானமாக இருக்கா. ஆனால் இந்த துஷ்ட சங்கம் அப்படிங்கிறது ஒரு க்ஷணம்தான். அது என்ன கைகேயி 10 நிமிஷம் பேசியிருப்பா, கூனியோட 10 நிமிஷம் பேசியிருப்பா கைகேயி. ஆனால் இந்த துஷ்டர்கள் நம்மள்கிட்ட வந்து பேசினா போகிறோம், நாம் ஏமாந்து போயிடுவோம். சத்சங்கம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப துர்லபம், ஆனால் துஷ்ட சங்கம் போகிற இடத்துல நாமே கிடைச்சிடும். எங்கே வேணால் கிடைக்கும் துஷ்ட சங்கம். ராவணன் பண்ண முடியாத காரியத்தை கூனி பண்ணான். என்ன பண்ணா அப்படின்னா, ராவணனால் ராமனுடைய குடும்பம் சந்தி சிரிக்கலை, ஆனால் கூனியால் சந்தி சிரிச்சுது. ராவணனால் தசரதனை கொண்டு இருக்க முடியாது, கூனியால் கொல்ல முடிஞ்சது. கொல்றதுன்னா என்ன, ராவண காட்டு கமிச்சா அவர் செத்து போயிட்டார். ராவணனால் கைகேயி கௌசல்யா சுமித்திரைய விதவையாக்கி இருக்க முடியாது. கூனியோட பேச்சினால் இவன் 3 பேரும் விதவையாகிடுறான். அதனால் அதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, துஷ்ட சங்கம் துஷ்டால்றவ வந்து கத்தி கதை செயின் இருக்கிறவன் இவள்லாம் வந்து துஷ்டர்கள் கிடையாது. இவளை காட்டின துஷ்டர்கள்ன்றவா அவளோட நாக்கை வச்சு 4 வார்த்தை நம்மளுக்கு இது கோயிலெலாம் போயிட்டு இது உபன்யாசத்தெல்லாம் போயிட்டு அப்படின்னு நம்மளை பேசினான்னா நம்ம மனசு கலங்கிடுவோம். அதனால் துஷ்டர்கள்ன்றவா கத்தியை வச்சுட்டு தான் வருவான்றது இல்லை. அவள் பேசுகிறதே கொஞ்சம் கெட்ட விஷயமா இருந்ததுன்னா அதுக்கு நாம் ஏமாந்துட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சுதுன்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இவ சொல்கிறா, அதாவது மந்திர திருப்பி சொல்கிறா, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆச்சோ இல்லையோ, ஒன்று நீ பரதனை அங்கே யுத்தாஜித்துக்கிட்ட உன் மாமா கிட்டே இருக்கானே அங்கேயே இருக்க சொல்லு, அவனை வந்து அங்கேயும் இருக்க சொல்ல, அதை வேற எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிக்க சொல்லு. நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆச்சுன்னா இவாள்லாம் ஷேருக்கு இருக்கா, பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன்லாம் ஷேருக்கு இருக்காளே, இந்த பரதன் ரொம்ப பிடிவாதம் பண்ணுவான், தனக்கு ஷேர் கேட்பான்னு நினச்சிட்டு ராமன் அவனெல்லாம் போட்டு தள்ளிடுவான். லோகாந்தரம் அதாபிவா தேசாந்தரம் இஹாகத்திய லோகாந்தரம் அதாபிவா தேசாந்த நாடு கடத்திடுவான். நாடு கடத்துறது மாத்திரம் இல்லடி, அவனை உலகத்தை விட்டே அமைச்சிடுவான், கொண்டு போட்டுருவான் ராமன். அதனால நீ அவனை நம்பாத. அது மட்டும் இல்லை, இன்னொன்று முக்கியமான சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லி கிளப்பி விடுறான். என்ன அப்படின்னா, கௌசல்யைக்கு மட்டும்தாண்டி இனிமேல் ராயல் எல்லாமே மரிய ராஜ உபச்சாரங்கள்லாம் கௌசல்யக்கு தான், உனக்கெல்லாம் இனிமேல் எதுவும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ராமன் நாளைக்கு உன்னை என்ன தெரியுமா பண்ணுவான், கௌசல்யைக்கு பனிப்பெண்ணா ஆக்கி விட்டுருவான்டி அப்படிங்கிறான். இவாள்லாம் அந்த சக்களத்திகளோ இல்லையோ, அதனால இவாளுக்கு இவளுக்கு கௌசல் கைகேயிக்கு ஒரு இது, நான் போய் கௌசல்யக்கு வேலை செய்யறதான அப்படிங்கிற புத்தி வந்துடுது. இவளும் மனசு மாற ஆரம்பிச்சிடுது. மாற ஆரம்பித்த உடனே கேட்குறா, என்ன நான் பண்ணணும் இதுக்கு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கக்கூடாது, நான்லாம் போய் அடிமையாக கௌசல்யக்கு வேலை செய்ய மாட்டேன், என் பிள்ளைய கொண்டுடுவான் ராமன், எப்படி நடக்கிறதுன்னு நான் பார்க்குறேன், இப்போ நான் இதுக்கு என்னடி பண்ணுறது, இந்த பட்டாபிஷேகம் நிற்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கைகேயி கூனியை பார்த்து கேட்குறா, உனக்கு என்னடி ஞாபகம் இல்லையா, சம்பராசுரன்ற ஒரு அசுரனோட யுத்தம் பண்ணுறச்சே தசரதனோட தேர் வீல் கேட்டு உழுந்துடுத்து, அந்த தேர் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி அச்சாணி இல்லைங்கிறதுக்காக உன் கையை வச்சு நீ தசரதனோட உயிரையே காப்பாற்றினேன், அப்போ தசரதன் உனக்கு 2 வரன் கொடுத்த, அந்த 2 வரனை கேளுடி, அந்த 2 வரனை சத்தியமாக கேட்டு வாங்கின்னு முதல்ல, அப்புறம் என்னன்றத சொல்லு அப்படிங்கிறா. எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணி சொல்கிறா. மந்திரங்கிற ரொம்ப பெரிய மாஸ்டர் மைண்டு, எப்படின்னா கெடுக்கிறது இல்லை, நல்ல புத்தி சொல்கிறது இல்லை. என்ன சொல்கிறா அப்படின்னா,
இந்த ரெண்டு வரத்தை கேட்டுருங்கிறது சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ குரோதாகாரம்னு கோபப்படுறதுக்கு அரண்மனையில் ஒரு ரூம் இருக்குமா, சந்தோஷப்பட்டால் ஒரு ரூம் இருக்கா மாதிரி நாம் நம்மத்துலலாம் கிச்சன் ஹாலு பெட்ரூம்னா அரண்மனையில் அப்படி கிடையாது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ரூமு, டிவி பார்க்குறதுக்கு ஒரு ரூமு, சாப்பிட்றதுக்கு ஒரு ரூமு, பெட்ரூம் தனி, அது இல்லாமல் கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட்டு வந்தால் விடுறதுக்கும் தனி ரூமு, அதே மாதிரி கோவப்படுறதுக்கும் தனி ரூம் உண்டான் அரண்மனையில். அங்கே தான் அங்கே போய் இருந்தால் தான் கோவப்படணும், வேறு இடத்துல கோவப்படக்கூடாது. அந்த இடத்துக்கு போய் போயிடுறி, இந்த புடவையோடு போகாத, உன் நகையெல்லாம் கழட்டி எரி. நகையெல்லாம் இப்போ நம்ம போட்டுக்கிறது வளையல் மெட்டி கொலுசு இதெல்லாம் போட்டுருக்காளே, அதெல்லாம் கழட்டி எரிங்கிறான். இவன் எந்த முகூர்த்தத்தில் கழட்டி எரின்னு சொன்னாலும் இதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுக்கவே போகிறதில்ல கைகை அப்படி. அதனால் இந்த இதெல்லாம் போட்டுக்காது இருக்கக்கூடாது, போட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி திருமங்கல் இப்போல்லாம் திருமங்கல்யத்தெல்லாம் அவுத்து வச்சுட்டு தான் வெளில போகணும்னு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் நம்மளை ஆட்டி படைக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா கைகை இப்போ அவுத்தவ தான், இதுக்கப்புறம் போட்டுக்க போகிறதே கிடையாது. அந்த மாதிரி அவளுக்கு காப்போகிறது இதெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு ஒரு கருப்பு கலர் புடவையை உடுத்திட்டு படுத்துக்கோடி, வெறும் புடவையை கட்டிக்கோ, சாதாரண பட்டு புடவையெல்லாம் அவுத்துட்டு சாதா புடவையை கட்டின்ட்டு படுத்துக்கோடி அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ராஜா வருவான், வந்து உனக்கு இதை பண்ணுறேன், வைர நெக்லஸ் வாங்கி தரேன்னுவான், ஏமாந்து போயிடாத, நேற்றுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கான், இன்றைக்கி ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லுவான், வைர வளையல் வாங்கி தரேன்னுவான், ஏமாந்துடாத, உனக்கு வந்து இன்னொரு நிலமே எழுதி வைக்கிறேன் உன் பரதன் மேலே அப்படி இப்படின்னு நிறைய பாசாங்கு வார்த்தைகள்லாம் பேசுவான், போலி வார்த்தைகள்லாம் பேசுவான். அந்த வார்த்தைகள்லாம் ஏமாந்துடவே ஏமாந்துடாத, முதல்ல சத்தியமாக இந்த ரெண்டு வரணத்தையும் கொடுங்கோன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்னன்றது சொல்லு. முதல்லையே அதே மாதிரி சொல்கிறச்சே, முதல்லையே ராமன் காட்டுக்கு போனோம்னு சொல்லாதடி, கேட்ட உடனே ஹார்ட் அட்டாக்ல போயிடுவான் தசரதன், அப்புறம் அந்த ரெண்டு வரமே நம்ம கிடைக்காது போயிடும், அப்படி கேட்கக்கூடாது. கேட்கறச்சேவே முதல் வரத்தினால இப்போ நடக்கிற ராமனுக்கு நடக்கிற பட்டாபிஷேகம் மொத்தமும் பரதனுக்கு நடக்கணும் அப்படின்னு கேளு. அதுக்கே அவன் உயிரை பிடிச்சிட்டு இருப்பானு தெரியாது, ஆனால் கேட்கறத இதை முதல்ல கேளு அப்படின்னு சொல்லி கிரிமினலாக வந்து அட்வைஸ் கொடுக்குறா. கொடுத்த உடனே சரி இவளும் போய் மொத்த ஆபரணத்தையும் கழட்டி போடுறா. மொத்த ஆபரணம்னா செயின், வேற ஏதாவது நெக்லஸ் கட்டி போட்டால் பரவாயில்ல, மெட்டி கொலுசு செயின் மூக்குத்தி காதில் இருக்கிற தோடு ஒட்டியானம் நெத்தி சுட்டி எல்லாத்தையும் கட்டி போடுறா. கட்டி போடுறா திருப்பி அவளால் போட்டுக்கவே முடியல, அந்த மாதிரி பண்ணிவிடுவார் பெருமாள். அந்த மாதிரி அதனால் அதெல்லாம் கேட்டாமல் வச்சுக்கலாம். இப்போ தசரதன் வரார், எதுக்கு வரார் அப்படின்னா, பிரியாரகாம் பிரியமாக்கியாதம் விவேஷாந்தஸ்புரம் வசி, நம்மளுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை நம்ம பிரியமானவாழ்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஆசையினால் வரார். பிரியமான விஷயம் எது அப்படின்னா, ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்ன்றது பிரியமான விஷயம், பிடிச்ச வாழ்க்கை சொல்லணும். கைகேயி தசரதன் ரொம்ப பிடிக்குமா, பிடிச்ச ஒய்ஃபாம் கைகேயி, அவள்கிட்ட ரொம்ப மற்ற பேர்கிட்ட இல்லாத ஸ்னேகம்லாம் கைகேயி கிட்ட ஜாஸ்தியாக, அந்த ஸ்னேகத்தை இந்த விஷயத்தை சொல்லணும்னு கைகேயி கிட்ட வர வந்தா, இவர் எப்படி இருக்கா அப்படின்னா, அபாப பாபசங்கல்பாம் ததரிஷ தரணி தலே, பாப்பமே ஒரு உருவு எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தரணி, அதாவது பூமியில உழுந்து கிடக்காளாம் தரையில படுத்துட்டு இருக்காளாம். இவர் இந்த கைகேயியோட அரண்மனைக்கு வர வரும்போதே எங்கம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அங்கே வேலை செய்கிற சேட்டிமார்கள் பணிப்பெண்களை கேட்குறாராம், அம்மா இங்கே இல்லையே, எப்பயுமே நான் இங்கே வரேன்னா என்னை வாசலில் நின்று பூர்ண கும்பம் கொடுத்து அழைக்கிறது தானே வழக்கம், கைகேயி இத்தனால இப்படி தானே பண்ணுவா, இன்னைக்கு நான் வரேன் இப்படி பார்த்ததே இல்லையே, ஏன் இவர் உள்ளேயே இருக்கான்னு தெரியலேன்னு சொல்லி உள்ள கைகேயி இருக்கிற ரூமுக்கெல்லாம் போய் பார்க்குறாராம், காணவே காணுமா, சூன்யமாக இருக்கான் வீடே, இப்படி இருக்காதே, எங்கேயான கோயில்கள் போயிருக்காளா அப்படின்னு பணிப்பெண்களை கேட்டால், இல்லை அம்மா கோவ கிரகத்தில் இருக்கா, கோவப்படுற ரூமில் இருக்கா அப்படின்னு. அப்போவே தசரதனுக்கு தூக்கி வாரி போட்டுதான், என்னடா அது இத்தனை நாள் இப்படிலாம் அவள் பண்ணதே கிடையாது, இத்தனை நாள் அந்த ரூம் கூட்டியே தானே இருந்தது, இன்றைக்கி எப்படி அவள் திறந்து உள்ளே போனா அப்படின்னு யோசிக்கிறாராம். யோசிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தா பாவமே உருவெடுத்த மாதிரி படுத்துட்டு இருக்காளாம். இவர் எப்படின்னா அபாபஹா, இவர் பாபமே பண்ணாதவர், பாபம்னா என்னன்னே தெரியாதவர் தசரதர், பாபம்னா என்னன்னு ஒருத்தத்துக்கும் பாபத்துக்கு ஒரு அர்த்தம் பாபத்துக்கு ஒரு மீனிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுத்துட்டு இருக்கானா. படுத்துட்டு இருக்கிறச்சே கிட்டக்க போய் அவளை தன்னோட மடியில் படுக்க வச்சு, என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி படுத்துட்டு இருக்க, உனக்கு ஏதாவது உடம்பு கிட்டமும் சரியில்லையா, உனக்கு எந்த உடம்புனாலும் சொல்லு, ஸ்பெஷலிஸ்ட்டு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட்டு பாடி ஸ்பெஷலிஸ்ட்டு எப்பேற்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் அவளெல்லாம் கூட்டிகிட்டு வரேன் நான், அவளெல்லாம் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வெளிநாட்டிலேருந்து டாக்டர் இருக்காளோ அவளையும் அழைச்சிட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா சொல்லு, இல்லை உனக்கு பிடிக்காதத யாராவது தானே பண்ணிட்டாளா இந்த அயோத்தியாவில் அப்படின்னா சொல்லு, ஒரு ஏழைய பணக்காரனாகட்டமா ஆக்கிறேன், உன்ல ஒரு பணக்காரனை ஏழை ஆகட்டமா சொல்லு ஆக்கிறேன், உனக்கு என்ன பண்ணணுமோ சொல்லு பண்ணிடுறோமா, இல்லை உனக்கு வெளிநாட்டிலேருந்து எதான முத்து பவழம் ரத்னம் கோமேதமோ நவரத்னம் எது வேணாலும் சொல்லு, உனக்கு அடுத்த க்ஷணம் நான் உனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியோ இம்போர்ட் பண்ணியோ வாங்கி கொடுத்துட்றேன், உனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுமா, நான் எதுனாலும் பண்ணுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன், என்னனாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன்.
அப்பதான் அவன் கொஞ்சோண்டு அப்படியே திரும்பி தசரதனையே பார்த்தான். அதுக்கு முன்னாடி அவன் பார்க்கவே இல்லையா அந்த தசரதனை. இவர் எப்ப இவர் வாயிலிருந்து வரும், பண்ணி கொடுக்குறேன் நான் அவனுக்கு சத்தியம் வந்துடுதுன்னா போறோம், அதை பிடிச்சுட்டு ஏந்துக்கலாம் அப்படின்னு அதை பார்த்தா இவர் சொல்லிட்டேன். சொன்ன உடனே எனக்கு எதுனாலும் நீங்க பண்ணுவீங்களா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கறான் கைகேயி. எதுனாலும் நான் பண்ணுவேன்ப்பா, சத்தியம் பண்ணி தரேன், உனக்கு என்ன நீ வேணாலும் கேளு, நான் பண்ணி தரேன் சத்தியம் பண்ணிட்டேன். சத்தியம் பண்ணதும் இல்லாம எதுல சத்தியம் பண்ணறன்றது விஷயம். சுகிருதேனாபிதேஷபே, என்னுடைய புண்ணியங்கள் மேல சத்தியம் பண்றேன், நீ என்ன வேணாலும் கேளு அப்படிங்கிறார் கைகேயி கிட்ட. கைகேயிக்கு தெரியும் தசரதன் தன்னோட புண்ணியங்களுக்கு மேல ஒருத்த ஒன்னை வச்சுட்டு இருக்க, அது மேல சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் நாம நம்பணும் அப்படின்னு கைகேயிக்கு தெரியுமா என்ன அது அப்படின்னா. என்ன காட்டிலும் கௌசல்ய சுமித்ர கைகேயிய காட்டிலும் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன காட்டிலும் வசத்தியானது ராமன் தான். அந்த ராமன் மேல நான் சத்தியம் பண்றேன். எந்த ராமன் என்னை விட்டு அண்ணன் கொஞ்சம் தூரம் போயிட்டானோ போனான்னா என்னோட பிராணம் போயிடுமோ, அப்பேற்பட்ட ராமன் மேல சத்தியம் பண்றேன், நீ என்ன எதுவா இருந்தாலும் கேளுமா நான் பண்ணித்தரேன் சத்தியம் பண்ணிட்டார். பண்ண உடனே கைகேயி கேட்குறா சொல்றா இந்த வரத்தெல்லாம் இவர் சத்தியம் பண்ணிட்டார் தசரதன், இதெல்லாம் பாருங்கோ தன்மே ஸ்ருண்வந்து தேவதாக, இந்த தேவதைகள்லாம் வானத்தில் இருக்கையெல்லாம் கேளுங்கோ தசரதன் சத்தியம் பண்ணிட்டார். சாட்சிக்கு கூப்பிடுறான் இவாள்லாம் எங்களுக்கு எனக்கு சாட்சி, கிரக தேவதைகள் கிரக தேவதைகள்லாம் சாட்சி அப்படின்னு சொன்ன உடனே தசரதனுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன சாட்சி எல்லாம் வேண்டி கிடக்கு, என்னத்துக்கு இப்போ இதெல்லாம் பேசுறா அப்படின்ன உடனே தெரிஞ்சு போயிட்டு தசரதனுக்கு ஏதோ வில்லங்கமாக தான் கேட்க போறா என்ன அப்படிங்கிறத கேட்போம் அப்படின்ன உடனே வரத்தை கேட்குறான். கேகேயி என்ன வரம் அப்படின்னா, முதல் வரம் இப்போ நடக்கிற பட்டாபிஷேக ஏற்பாடெல்லாம் என் பரதனுக்கு ஆனும் அப்படின்னா அப்பவே தசரதனுக்கு அப்படி மயக்கம் வந்துடுது. ரெண்டாவது வரம் 14 வருஷம் ராமன் மர உரி அணிஞ்சுண்டு ஜட்டையா தலையை பண்ணிட்டு 14 வருஷம் ஒரே காட்டில் இருக்கக்கூடாது, பல காடுகள் சுற்றி புண்ணிய புனல்கள் ஆடின்னு மேலே கம்பன் சொல்ல போகிறார். இப்படியெல்லாம் 14 வருஷம் வனவாசம் பண்ணணும் ராமன், அது கூட 14 வருஷம்னு டைரக்டாக கேட்கல. நவ பஞ்சச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ருதா, தண்டகாரன்றது அடர்ந்ததான காடு. இந்த காட்டிலேயே சில காடுகள்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாள், டென்ஸ்னா அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த காட்டில் மரங்கள்லாம் ஒட்டி ஒட்டி இருக்கும், சன்லைட்டே விடாத காடெல்லாம் இன்றைக்கும் இருக்குது. அமேசான் காடுகளில் சில இடம்னா மரத்தோட நிழல் அப்படியே அப்படி மறைச்சின்னு இருக்குமா, சூரிய கிரணம் கூட உள்ளே போகாது, அந்த மாதிரி டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு ராமன் போனோம் அப்படின்னு கேட்குறச்சேவே. நவ 9 வருஷாணி பஞ்சச்சன், 9, 5, 14 பதினாலு மொத்தமாக கேட்கக்கூடாது. ஏன்னா 14 மொத்தமாக கேட்டால் 2 டிஜிட்டில் இருக்குது ஐயோன்னு சொல்லி தசரதன் ஹார்ட் அட்டாக் வந்து போயிட போகிறாருன்றதுக்காக நவ வருஷாணி பஞ்சச்ச அப்படிங்கிறா. பாத்தில் ஏதான ஒருத்தர் வந்து பூரி வேணும்னு கேட்டால், எத்தனை பூரி வேணும்னு கேட்டால், 25 பூரின்னு கேட்டால் நம்ம டக்குன்னு மாற பிடிச்சி நாமளே உட்காந்துருவோம். 25 பூரி இவருக்கு எப்படி சேர்த்து பண்ணுறது அப்படின்னா, எனக்கு 25 5 பூரி வேணும் அப்படின்னு கேட்டால் எப்படி கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி 25 டைரெக்டாக கேட்காம 5 பூரி போகிறோம் அப்படின்னா 25 பூரின்னு அதுலேயும் வருது. அப்படி கேட்குற மாதிரி நவ வருஷாணி பஞ்சச்ச, 9, 5 வருஷம் ராமன் காட்டுக்கு போனோம்னு கேட்குறான். கேட்ட உடனே இந்த சிறதன் மூர்ச்சையை கீழே விழுந்துட்டேன், ஒரு மயக்கம் வந்துடுது, கைகேயி தான் கேட்குறாளா அப்படின்னு மூர்ச்சை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எழுந்தேன். எழுந்த உடனே கைகேயி நீ தான் இந்த மாதிரி கேட்குறியா, ராமன் ஒன்னை தான் அம்மான்னு நினச்சிருக்காரு, கௌசல்யைக்கு கூட அவ்வளோ சுஷ்ரூஷை பண்ண மாட்டான், உனக்கு தான் இவ்வளோ சுஷ்ரூஷை பண்ணுவான், அவனை போய் நீ இப்படி கேட்குறியா. உடனே திட்ட ஆரம்பிக்கிற, நிசம்சே துஷ்டச்சாரித்ரே குலசியாஸ்ய விநாசினி கிம் கிருதம் தவ ராமேன பாபே பாபம் மயாபிவா, ராமன் உனக்கு என்னமா துரோகம் பண்ணா, இல்லை நான் தான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், ரெண்டு பேரையும் நீ வஞ்சிக்கிறியே, இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா. ராமனோட கல்யாண குணங்கள் என்னன்னு இப்போ தசரதன் சொல்கிறார். சத்தியன லோகான் ஜெயதி, லோகத்தை சத்தியத்தினால ஜெயிச்சார் ராமன் அப்படின்னா, லோகத்தை எல்லாரும் பராக்கிரமத்தினால தானே ஜெயிப்பா அப்படின்னா இல்லையா, ராமன் மாத்திரம் சத்தியத்தினால லோகத்தை ஜெயிப்பாராம். தீனான் தானேன ராகவ, தானத்தினால ஏழை எளியோர்களின் மனசை கவரக்கூடியவனா ராமன். குருன் சுசுரூஷையா வீரகா, பெரியவர்கள் ஆச்சாரியர்கள் குருக்கள் இவாடெல்லாம் சுசுரூஷ பண்ணி ஜெயிப்பாராம். தனுஷாயுதி சாத்திரவான், தன்னுடைய கோதண்டத்தினால வீரர்கள் யார் யாரெல்லாம் யுத்தத்துக்கு வராடோ அவாடெல்லாம் ஜெயிப்பாராம். பகூனாம் ஸ்ரீ சஹசிராணாம் பகூனாம் ச உபஜீவினாம், ராமன் மேல நீ எப்படிமா தப்பு சொல்ற, தப்பு பண்றவாட தான் காட்டுக்கு அனுப்புறதுங்கிறத பார்ப்போம். நம்ம ராமன் என்னமா தப்பு பண்ணா நம்ம கிட்ட 1000 பேர் வேலை செய்யறா, ஒருத்தரானது ராமன் மேல பரிவாதமோ அபவாதமோ சொன்னதே கிடையாது. பரிவாதம்னா இருக்கிற தோஷத்தை சொல்றதுன்றது பரிவாதம், அபவாதம்னா இல்லாத தோஷத்தை சொல்றது.
அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அவரை பார்த்து அவர் பொய் சொல்லிட்டார் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு சொல்றது அபவாதம். இருக்கிற தோஷத்தை சொல்றது பரிவாதம். இந்த இருக்கிற தோஷத்தையும் சொல்றதுக்கு நம்ம கிட்ட நம்ம சர்வன்ஸ் வேலைக்காரா சொன்னது கிடையாது. ராமன்டேனா தோஷமே கிடையாது. இல்லாத தோஷத்தை சொல்றதுக்கு கூட இவரா சச்ச இவர் அந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டேன்ற மாதிரியான ஆடு ராமன். அப்படி பரிவாதத்தையும் சொல்ல முடியாது, அபவாதத்தையும் சொல்ல முடியாது. எந்த தப்பு இல்லை, என்ன என்ன ஒரு கேட்டகரியில நான் ராமனை காட்டுக்கு அனுப்புவேம்மா, இது ரொம்ப தப்புமா, நீ இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்ற. சொல்றது மட்டும் இல்லாம கைகேயி என்னோட கையானது நம்மாத்து பெருமாள் ரங்கநாதனையும் நம்ம குலகுரு வசிஷ்டரையும் தவிர வேற யாரையும் கூப்பினதே கிடையாது. அப்பேற்பட்ட தலைய கையை வந்து கூப்பி உன்னை கேட்கறமா, இந்த வரத்தை தயவு செய்து மாத்திட்டுமா, ஏன்னா நான் வரம் தரேன்னு சொல்லிட்டேன், நீ வரத்தை மாத்திட்டேன்னா நான் எந்த வரத்தினாலும் பண்ணி கொடுக்குறேன், இந்த ரெண்டு வரத்தையும் மாத்திட்டு பிளீஸ் அப்படின்னு கேட்கிறேன். சரணம் பவ ராமஸ்ய மாதர்ம மாமிஹ ஸ்பிருஷேது, என்ன அதர்மவாதியை ஆக்கிட்டாத, நான் அப்பேற்பட்ட தர்மவாதியா இருந்தாலும் ராமனை காட்டுக்கு அமிச்சேன்னா என்ன இந்த ஊர் ஜனங்கள்லாம் காரி துப்புவா, என் ஒண்ணுமே தப்பு பண்ணாத ராமனை போய் காட்டுக்கு அமிச்சேன்ற பாபம் எனக்கு வேண்டாம், என்னை இதுலேருந்து காப்பாத்துமா அப்படின்னு சொல்ற. இவ என்னதான் வந்து கெஞ்சினாலும் கை கை மனசு மாறுறதாவே தெரியல. அவன் எப்படிதான் அப்படி இருந்தாலும் நம்மளுக்கே தெரியல, இன்னும் புரிய மாட்டேங்கிறது. பெருமாள் சங்கல்பம் போல இருக்கதெல்லாம், அந்த மனசு மாறவே இல்லை. கெஞ்சி பார்க்குற கொஞ்சி பார்க்குற ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறது கைகேயி கிட்ட. இன்னைக்கு கைகே இன்னைக்கே காட்டுக்கு போக வேண்டாம் பெருமாள், நாளைக்கு கிளம்புறதா வச்சுட்டு குசலவாள் மேலே நாளைக்கு மேற்கொண்டு ராமாயணத்தை கானம் பண்ணுவாள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.